بسم الله الرحمن الرحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبًا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إلا புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ், சாந்தி சமாதானம் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவரும் வழிகாட்டியுமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉத் தாபியீன்கள், இறுதி வரைக்கும் அன்னாரை பின்பற்ற இருக்கின்ற மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என நான் ஆரம்பமாக வேண்டிக் கொண்டதன் பின்பு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மிக நீண்ட நாட்களுக்கு பின்னர் நாம் இவ்வாறான சந்திப்பை சந்திப்பதை இட்டு நான் ஆரம்பமாக மகிழ்ச்சி அடைந்தவனாக, இன்றைய தலைப்பாக குறுகிய இந்த நேரத்துக்குள்ளே திருக்குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கு எமக்கு சலபுகளினுடைய விளக்கம் அவசியமா? அந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉத் தாபியீன்கள் போன்ற அந்த முன்னோர்களுடைய விளக்கம் அவசியமா? அல்லது அவர்களை போன்ற சிந்தனையை தந்திருக்கின்ற அல்லாஹ் தந்திருக்கின்ற எங்களுக்கும் தந்திருக்கின்றான், எனவே எம்மாலும் அதனை சுயமாக விளங்கி கொள்ள முடியுமா? அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்ன என்ற இந்த விடயம் சம்பந்தமாக சுருக்கமாக நான் சில கருத்துக்களை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். நாம் அந்த தலைப்புக்குள்ளே நுழைவதற்கு முன்பு ஆரம்பமாக நான் சொல்லிக் கொள்ளுகின்ற செய்தி என்னவென்றால், சொல்லப்படுகின்ற விடயம் சம்பந்தமாக எந்த கேள்விகளாக இருந்தாலும் இந்த உரை முடிந்த பின்பு அவர்கள் கேட்டுக்கொள்ளலாம், தக்க ஆதாரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை ஆரம்பமாகவும், இரண்டாவதான விடயமாக எந்த ஒரு சாராரையும் சாடுவதற்காக வேண்டி இந்த தலைப்பை நான் தெரிவு செய்யவில்லை, மாற்றமாக உண்மையான விவகாரம் விடயம் சமூகத்திலே சொல்லப்பட வேண்டும், அவைகள் மறைக்கப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த காலம் பிரச்சினைக்குரிய பித்தலாட்டங்கள் அதிகரித்து விட்ட ஒரு காலம். திருக்குர்ஆனுடைய ஹதீதுகளுடைய பெயர்களாலேயே சமூகத்திலே யூத கிறிஸ்தவர்களுடைய சிந்தனைகள் ஊடுருவி விட்ட ஒரு காலம் என்பதால் இத்தகைய தலைப்புகள் பேசப்பட வேண்டும், சமூகம் இந்த அறிவின் தேவை அதிகமாக சமூகத்திலே இருக்கிறது என்று நான் உணர்ந்த காரணத்தினால்தான் இந்த தலைப்பை நானே தேர்வு செய்தேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
தலைப்புக்குள்ளே நாம் நுழைந்து அதனுடைய அடிப்படையை நாம் பார்ப்பதற்கு முன்பு, முதலாவதாக செலவுகள் என்றால் யார், அவர்களுக்கு என்று மார்க்கத்திலே சிறப்புகள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை பார்ப்பது அவசியமாகும். செலவுகள் என்றால் யார் என்கின்ற இந்த விடயத்தை நாம் திருக்குர்ஆனிலே ஹதீதிலே இவர்கள்தான் என்று பெயர்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் காண முடியாது. திருக்குர்ஆனிலோ ஹதீதிலோ இவர்கள்தான் செலவுகள், இவர்கள்தான் இந்த சிறப்புக்குரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் தெளிவாக பெயர் குறிப்பிடப்பட்டு அல்லது கோத்திரங்கள் சொல்லப்பட்டு அல்லது கிளைகள் அறிவிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடியாது. ஆனால் அறிஞர்கள் ஹதீதுகளை ஆதாரமாக வைத்து இவர்கள் எந்த நூற்றாண்டுக்குள்ளே வாழ்ந்தவர்கள் என்று தெளிவாக எமக்கு கூறி தந்திருப்பதை பார்க்கிறோம். இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய சியர் என்கின்ற அந்த சரித்திர புத்தகத்திலே வரலாற்று ஒவ்வொரு அறிவிப்பாளர்களுடைய வரலாறையும் எழுதி வைத்திருக்கின்ற அந்த அறிவிப்பாளர் வரிசையை எங்களுக்கு சொல்லித் தருகின்ற அந்த புத்தகத்திலே அவர்கள் 300 நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். நபி அவர்களுடைய காலத்திலே இருந்து அவர்களுடைய அந்த வருகைக்கு பின்பு 300 நூற்றாண்டுக்குள்ளே வாழ்ந்தவர்கள் செலவுகள் என்று சொல்லப்படுவார்கள் என்று எமக்கு அறிவித்து தருகிறார்கள். இவர்கள் சிறந்தவர்கள். இந்த 300 நூற்றாண்டுக்குள்ளே வந்தவர்கள் சிறப்பானவர்களாக மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதா? திருக்குர்ஆனிலே ஹதீதிலே இவர்களுக்கு எம்மை விட சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் அடுத்ததாக பார்க்க வேண்டி இருக்கிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் என்கின்ற அந்த சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைரு உம்மதி கர்னி சும்மல்லதீன எலூனஹும் சும்மல்லதீன எலூனஹும். புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். புகாரி முஸ்லிம் மட்டுமல்ல, பல கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எமக்கு புகாரி முஸ்லிம் அதோடு நாம் நிறுத்திக் கொள்வது போதுமானதாக இருக்கும் என்பதற்காக நான் புகாரி முஸ்லிமை மட்டும் இங்கே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன கருத்து? ஹைரு உம்மதி, என்னுடைய சமூகத்திலேயே சிறந்தவர்கள் யாரென்றால் கர்ணி, என்னுடைய நான் அனுப்பப்பட்டிருக்கின்ற இந்த நூற்றாண்டை உடையவர்கள், நான் அனுப்பப்பட்டிருக்கின்ற இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மனிதர்களிலேயே என்னுடைய உம்மத்துகளிலேயே மிகச்சிறந்தவர்கள். அவர்களுக்கு அடுத்து சிறந்தவர்கள் யார் என்றால் அதுக்கு அடுத்த ஜெனரேஷனை உடையவர்கள். அப்படி என்றால் நான் அனுப்பப்பட்டிருக்கின்ற இந்த காலத்திலே வாழுகின்ற அடுத்த சமூகத்தவர்கள் தான் அதற்கடுத்த சிறந்தவர்கள். சும்மல்லது இணையல் உணவும், அவர்களுக்கு அடுத்த மூன்றாவது தரத்தையுடைய சிறந்தவர்கள் யாரென்றால் அவர்களுக்கு அடுத்து உடையவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீதை நாம் புகாரி முஸ்லிம் உட்பட பல கிரந்தங்களில் பார்க்கிறோம். என்ன விளங்குகிறது? நபி அவர்களாலேயே இந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள் என்று இந்த 3 ஜெனரேஷன்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் தெளிவாக நாம் சொல்வதற்கு முடியுமாக இருக்கிறது என்னவென்றால், அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வினுடைய தூதரினாலும் சிறந்த சமுதாயம் என்று சொல்லப்பட்டவர்கள் ஆரம்ப நபி அவர்களுடைய காலத்திலே இருந்து தொடராக வந்த 3 ஜெனரேஷனை உடையவர்கள், அந்த காலத்துக்குள்ளே வந்தவர்கள் என்பதை இந்த ஹதீதை கொண்டு நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். யாருக்கும் இந்த ஹதீதில் இரண்டாவது கருத்து கிடையாது. எவருமே இது ஹதீது ஹதீதாக இருக்க முடியாது என்று சொல்லவில்லை. இன்று எழுந்திருக்கின்ற பிரச்சினை எதனை நாம் கொண்டு வைத்து ஆதாரமாக சொல்ல முற்பட்டாலும் அவர்களிலே இருந்து பயப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சினை என்னவென்றால், அவர்களுக்கு அதற்கு விளக்கம் சொல்ல முடியவில்லை என்றால், அவர்களுடைய கொள்கைக்கு எதிராக அந்த ஹதீது இருக்கிறது என்று கண்டால் அதை நாங்கள் ஹதீது என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்று விடுகின்ற இந்த அபாயகரமான சூழல் இருக்கின்ற இந்த நேரத்திலும் யாரும் இந்த ஹதீதை ஹதீது இல்லை, ஹதீதாக இருக்க முடியாது என்று சொல்லவில்லை. அவ்வளவுக்கு எல்லோரினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸ். இது ஒரு ஹதீஸ். இரண்டாவது ஹதீதை நாம் நோக்குவோம். அபி சஈதின் அல் குதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீதை, மனிதர்களுக்கு ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்திலே எதிரிகளோடு, இஸ்லாத்தினுடைய எதிரிகளோடு ஒரு கூட்டம் போராடும். இந்த நேரத்திலே அந்த இஸ்லாத்துக்காக வேண்டி போராடுகின்ற கூட்டத்தை பார்த்து கேட்கப்படும், உங்களுக்குள் யாராகுதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் இருக்கிறீர்களா, நபி அவர்களை கண்டவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கப்படும். அப்பொழுது ஆமாம் என்று
பதில் சொல்லப்பட்ட உடனேயே அவர்களுக்காக வேண்டி அந்த யுத்தம் வெற்றி கொள்ளப்படும். அப்படி என்றால் எதிரிகள் பின்வாங்கி விடுவார்கள். இது ஒரு கூட்டம். சும்மா யஹுசூஃபி ஆமும் மினன்னாஸ், பின்பு ஒரு கூட்டம் கொண்டு இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி போராட்டம் நடத்தும், யுத்தம் செய்யும். அந்த நேரத்திலே எதிரிகள் அந்த போராடுகின்ற இஸ்லாத்துக்காக வேண்டி போராடுகின்ற கூட்டத்தை பார்த்து கேட்பார்கள், நபி அவர்களை தோழமை பிடித்தவர்களை கண்டவர்கள் யாராகதல் இருக்கிறீர்களா உங்களிலே என்று கேட்கப்படும். அப்பொழுது ஆமாம் என்று பதில் சொல்லப்படும். இப்படி சொல்லப்பட்டவுடன் அந்த நபி அவர்களுடைய தோழர்களை பார்த்தவர்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் அந்த யுத்தத்திலே வெற்றி பெறுவார்கள். சும்மா யஹுசூஃபி ஆமும் மினன்னாஸ், பின்பு ஒரு கூட்டம் ஒன்று இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி போராடும். எதிரிகளுக்கு எதிராக நின்று போராடுகின்ற இஸ்லாமியர்களும் போராடுகின்ற இந்த சூழலிலே அவர்களிடத்தில் மூன்றாவது அந்த கூட்டத்திலே கேட்கப்படும், நபி அவர்களை கண்டவர்களை கண்டவர்கள் யாராக இருக்கிறீர்களா? நபி அவர்களை கண்டவர்களை கண்டவர்கள், அதாவது தபத்தாபியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பை உடையவர்கள் யாராக இருக்கிறீர்களா என்று போராடுகின்ற இஸ்லாத்துக்காக வேண்டி போராடுகின்ற கூட்டத்தை பார்த்து அப்பொழுது கேட்கப்படும். ஆமாம், இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட உடனே அவர்களுக்காக வேண்டி, அந்த நபி அவர்களை பார்த்தவர்களை பார்த்தவர்களுக்காக வேண்டி இந்த யுத்தம் அவர்களுக்காக வெற்றி கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த இந்த செய்தியை நாங்கள் முஸ்லிம் என்கின்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம். முஸ்லிம் மட்டுமல்ல, வேறு சில கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் முஸ்லிம் என்ற கிரந்தம் மட்டும் எமக்கு ஆதாரத்துக்கு போதுமானது என்பதற்காக அதனை மட்டும் நாம் சொல்லுகிறேன். எனவே என்ன விளங்குகிறது? இந்த இரண்டு ஹதீஸ்களிலே இருந்தும் தெளிவாக விளங்குவது என்ன? மார்க்கத்திலே சஹாபாக்களுக்கு, தாபியங்களுக்கு, தபத்தாபியங்களுக்கு உறுதியான கொள்கையிலே நபி அவர்களுடைய வழிமுறையிலே ஈமான் கொண்டவர்களுக்கு தனி சிறப்பு மார்க்கத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லுகிறதா இல்லையா? ஆமாம், தெளிவாக இந்த ஹதீஸ்கள் சொல்லுகின்றன. எனவே அவர்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. எம்மை விட எமக்கு சில நேரம் அதே பண்போடு நாம் வாழ்வதால் அந்த சிறப்புக்குரியவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் யாராலும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அல்லாஹ்வினுடைய ரசூலினாலும் இம்மை அவ்வாறு உறுதிப்படுத்தப்படவில்லை. அல்லாஹ்வும் கூட எம்மை அந்த சஹாபாக்களை சொன்னதை போன்று, அவர்களை தூய்மையான முறையிலே பின்பற்றியவர்களை பொருந்தியது போன்று இம்மை அல்லாஹ் பொருந்தியதாக சொல்லவில்லை. எனவே நாம் சிறந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் உறுதிப்படுத்தப்படாதவர்கள். ஆனால் அந்த சலபுகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மக்கள் நல்ல மக்கள், ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், நபி அவர்களை உரிய முறையிலே ஈமான் கொண்டவர்கள், சிறப்புக்குரியவர்கள், தனி சிறப்புக்குரியவர்கள் என்பது இந்த இரண்டு ஹதீஸிலே இருந்தும் தெளிவாக விளங்குகின்ற விடயம். இப்பொழுது நாம் எமது தலைப்புக்குள்ளே நாம் நுழைய வேண்டும். குறுகிய நேரம் என்பதால் அவசரமாகவே நுழைந்து விட வேண்டும். பல விஷயங்கள் நான் சொன்ன விடயத்திலே பார்க்க இருந்தாலும் எமக்கு தேவை இந்த தலைப்பிலே இதுதான் என்பதனால் அதற்குள்ளே நுழைய வேண்டும் என்ற காரணத்தினால் நான் தலைப்புக்குள்ளேயே நுழைந்து விடுகிறேன். அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, திருக்குர்ஆனை இந்த மார்க்கத்தை விளங்குவதற்கு இந்த சலபுகளினுடைய விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டுமா? ஏன் எமக்கு சிந்தனை கிடையாதா? எமக்கு அல்லாஹ் புத்தியை தரவில்லையா? ஆய்வு செய்கின்ற திறனை அல்லாஹ் எங்களுக்கு தரவில்லையா என்று பார்ப்பது எம்முடைய இந்த தலைப்பினுடைய மிக முக்கிய ஒரு விடயம். அருமை சகோதரர்களே, நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். திருக்குர்ஆனை அந்த வசனம் இறங்குகின்ற போது, அந்த வசனம் இறங்குகின்ற அந்த சமயத்திலே இருந்தவர்களை விட அந்த வசனம் இறங்குகின்ற போது எவர்களை பார்த்து அந்த வசனம் விழித்ததோ அந்த மக்களை விட நாங்கள் எந்த வகையிலே அவர்களை விட சிறப்பானவர்களாக, சிறந்தவர்களாக விளங்க முடியும் என்பதை சிந்தனை ரீதியாக நீங்கள் பாருங்கள். ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். நான் ஒரு விடயத்தை, ஒரு இரண்டு வரி கொண்ட ஒரு விடயத்தை எனக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு சகோதரத்திலே சொல்லுகிறேன். அவர் அப்படியே அதனை மனநமிட்டு விளங்கி வைத்திருக்கிறார். எந்த நாளன்று நான் அவருக்கு அந்த விடயத்தை சொன்னது என்று அவர் ஞாபகம் வைத்திருக்கிறார். என்ன சப்ஜெக்டாக, எந்த விடயத்தில் நான் சொன்னது என்று அவர் ஞாபகம் வைத்திருப்பார். காரணம் என்னவென்றால், அவருக்கு நான் சொன்னது,
அவர் இருக்கின்ற நிலைமையிலே நான் சொன்னது. எனவே அவர் அப்படியே அந்த விடயத்தை ஞாபகம் வைத்திருப்பார். எந்த அமர்விலே இது சொல்லப்பட்டது என்று அவர் ஞாபகம் வைத்திருப்பார். எந்த தலைப்பு பேசுகின்ற போது இந்த விடயம் சொல்லப்பட்டது என்று அவர் ஞாபகம் வைத்திருப்பார். நீங்களும் ஞாபகம் வைத்திருக்கலாம். ஆனாலும் சில நேரம் உங்களை விட்டு அந்த விளக்கம் தவறு விடலாம், மறந்து விடலாம். ஏன் தெரியுமா? அது உங்கள் எல்லோரையும் பார்த்து நான் பேசிய வார்த்தை அல்ல. நான் சொல்லிய கலிமாக்கள் உங்களை பார்த்து சொன்னவைகள் அல்ல. நான் சொல்லிய இரண்டு விடயங்களாக இருந்தாலும் அவருக்கு என்று நான் சொன்னது. எனவே சில நேரங்களில் நீங்கள் மரணம் வைத்திருக்கலாம், ஞாபகம் வைத்திருக்கலாம். எந்த தலைப்பு பேசும் போது இந்த விடயத்தை அவரிடத்திலே சொன்னேன் என்று நீங்கள் ஞாபகம் வைத்திருக்கலாம். சில வேளை அதனை மறைந்து விடலாம், மறந்து விடலாம். ஆனால் அவர் மறப்பதற்கு கொஞ்சம் காலம் போகும். ஏனென்றால் பேசப்பட்டது அவரை பார்த்து. அருமை சகோதரர்களை, இப்படி சிந்தியுங்கள். திருக்குர்ஆன் இறங்கிய போது நபி அவர்களுக்கு இறங்கியது. நபி அவர்களுக்கு இறங்கியது யாருடைய விடயத்திலே என்றால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விடயத்திலே இறங்குகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விடயத்திலே இறங்குகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விடயத்திலே இறங்குகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விடயத்திலே இறங்குகிறது. இப்படி சில சஹாபாக்கள் ஒரு நாளன்று ஒரு விருந்தாளி வந்துவிட்டார். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய வீடுகளிலே இவரை கூட்டிக் கொண்டு சென்று யாராகுதல் உணவு கொடுப்பதற்கு இருக்கிறார்களா என்று கேட்டபோது ஒரு சஹாபி, நான் கூட்டிக் கொண்டு செல்கிறேன் என்று கொண்டு சென்று விட்டார். வீட்டிலே போய் பார்க்கின்ற போது பிள்ளைகளுக்கு சமைத்து வைத்த அந்த சிறிய கொஞ்ச உணவை தவிர வேறு ஏதும் இல்லை என்று தெரிவருகிறது. அப்பொழுது என்ன செய்கிறார்? பிள்ளைகளை தூங்க வைத்து விடுவோம், நாம் இவரோடு இருந்து உண்பது போன்று என்ன செய்வோம், பாசாங்கு செய்வோம். அந்த நேரத்தை பார்த்து நாங்கள் இரண்டு பேரும் உண்ண அமர்ந்த போது நீ விளக்கை ஓ பண்ணி விட வேண்டும், விளக்கை நீ நூத்து விட வேண்டும் என்று ஒரு சஹாபி சொல்லுகிறார். அப்பொழுது கூட்டி சென்ற சஹாபி, அந்த மனைவியும் அப்படியே செய்கிறார்கள். தன்னுடைய கணவனும் கூட்டி செல்லப்பட்ட விருந்தாளியும் உட்கார்ந்திருக்கிறார்கள் சாப்பிடுவதற்கு உண்பதற்கு. அந்த நேரத்தை பார்த்து விளக்கையை அழைத்து விடுகிறார்கள். காரணம், தான் சாப்பிடுவது போன்று பாசாங்கு செய்ய வேண்டும், வந்திருப்பவர் வயிறு நிறைய சாப்பிட வேண்டும். இந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தை பார்த்த அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தொன்றை இறக்குகிறான். அந்த மனைவியையும் கணவனையும் அந்த குடும்பத்தினரை வாழ்த்தி, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தங்களுக்கு எதுவுமே இல்லாமல் பிறர்கள் நன்றாக இருக்க வேண்டும், உண்ண வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், பிறர் என்னுடைய அந்த பொருளினால் சந்தோஷம் பெற வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த மக்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் வசனத்தை இறக்கினார். இப்படி இறக்கினால் இந்த வசனத்தை எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் முழங்கி எனக்காக வேண்டி இறங்கிய வசனமும் அல்லாது, அந்த சஹாபியினுடைய விடயத்தில் இறங்கிய வசனம். இப்பொழுது அந்த வசனத்தை பற்றி விளக்கம் சொல்வதற்கு எனக்கு அதிகமான தகுமை இருக்கிறதா, அல்லது அந்த வசனம் யாருடைய விடயத்திலே இறங்கியதோ அந்த சஹாபிக்கு அது சம்பந்தமான விளக்கம் சொல்வதற்கு அதிகமான தகுமை இருக்குமா? நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள், சிந்தனைகளை விடாதீர்கள். ஒரு அவருடைய விடயத்திலே இறங்குகிறது, அவருக்கு தெரியும் ஏன் இறங்கியது, எப்பொழுது இறங்கியது, எதற்காக வேண்டி இந்த வசனம் இறங்கியது என்று அந்த வசனம் இறங்கிய காரணத்தை உடையவருக்கு தெரியும். ஆனால் எனக்கு சில நேரம் நான் அவர் சொல்லி நான் இப்படி செய்ததால் தான் இந்த வசனம் இறங்கியது, நான் இந்த வேலையை செய்ததால் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை நபி அவர்களுக்கு இறக்கி வைத்தான் என்று எனக்கு நபி அவர்கள் சொல்ல அல்லது அந்த சஹாபி சொல்ல நான் கேட்ட விடயம் எனக்கு அப்பொழுதுதான் தெரியும். எனவே அருமை சகோதரர்களே, இப்படி நாம் சிந்தனை செய்து பாருங்கள். சஹாபாக்கள், தாபியங்கள், தபஅத் தாபியங்கள் என்று வந்தவர்கள் அந்த திருக்குர்ஆன் இறங்குகின்ற போது நபி அவர்களோடு இருந்தவர்கள். எனவே அந்த தோழர்களுக்கு விளங்குவதை விட எனக்கு அதிகமாக திருக்குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கம் விளங்குகிறது என்று நான் சொன்னால் இது நியாயமாகுமா? எந்த வகையில் இது நியாயமாகும்? அந்த தோழர்களை கண்டவர்கள் நேரடியாக அவர்களிடத்திலே திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை பெற்ற தாபியங்கள் சொல்வதை விட நான் சொல்லுகின்ற விளக்கம்தான் சரியாக இருக்கும் என்று நான் சொல்வது எப்படி நியாயமாகும்? 1400 வருடங்களுக்கு பின்பு வந்திருக்கின்ற நான் அந்த வசனங்கள் இறங்குகின்ற போது சொல்லுகின்ற இருந்த அந்த மக்கள் சொல்லுகின்ற விளக்கம் பிழையானது, நான் சொல்லுகின்ற விளக்கம் சரியானது என்று சொல்ல நான் வருகிறேன் என்றால் என்னை சிந்தனைவாதி என்று நீங்கள் சொல்வீர்களா, அல்லது ஒரு முட்டாள்தனமான பேச்சு பேசுவோம் என்று சொல்வீர்களா? நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நான் சில உதாரணங்களுக்கு செல்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன மார்க்கத்திலே.
திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம் இருக்கிறது, நாம் எல்லோரும் மரணம் செய்து வைத்திருக்கின்ற அந்த வசனம். ஏனென்றால் ஹஜ் உம்ரா செய்ய செல்லுகிறோம் என்றால் அந்த வசனம் பாடமாக்கி வைத்திருக்க வேண்டும், அல்லது ஒரு துண்டிலே ஒரு தாளிலே எழுதி வைத்து அங்கே ஓத வேண்டும். அந்த வசனம்தான் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா. சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த வசனம் என்ன? இன்ன ஸஃபா வல் மர்வத, ஸஃபாவும் மர்வா என்கின்ற இந்த மலைகளும் இருக்கிறதே, இது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது. ஃபமன் ஹஜ்ஜல் பைத, யாராகுதல் ஹஜ்ஜு செய்ய விரும்புகிறார்கள் என்றால், போகிறார்கள் என்றால், ஹஜ்ஜு செய்கிறார்கள் என்றால், அவ்இதமர அல்லது உம்ரா செய்ய யாராகுதல் விரும்புகிறார்கள், செல்லுகிறார்கள், செய்கிறார்கள் என்றால், ஃபலா ஜுனாஹ அலைஹி அய்யத்தவஃப பிஹிமா, அந்த ஸஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே அவர்கள் தொங்கோட்டம் ஓடுவதில் குற்றமில்லை. இந்த வசனத்தினுடைய கருத்து இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது. யாராகுதல் ஹஜ் உம்ரா செய்ய செல்லுகிறீர்கள் என்றால் ஃபலா ஜுனாஹ அலைஹி அய்யத்தவஃப பிஹிமா, அந்த ஸஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே தொங்கோட்டம் ஓடுவதில் குற்றமில்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. என்ன விளங்குகிறீர்கள் இந்த வசனத்திலே? என்ன விளங்குகிறீர்கள்? ஃபலா ஜுனாஹ அலைஹி என்றால் குற்றமில்லை. ஒரு வேலையை ஒருவர் செய்கிறார், பரவாயில்லை, குற்றமில்லை என்றால் அது கட்டாயம் என்று நாம் சொல்வோமா, அல்லது விரும்பத்தக்க ஒரு செயல், பரவாயில்லை செய்து விட்டாரா, அது குற்றமில்லை என்று விளங்கினால் என்ன, யாராவது கடமை என்று சொல்வோமா? எனவே இந்த வசனத்தை அப்படியே வைத்து நீங்கள் கருத்தை சொல்லி பாருங்கள். யாருடைய விளக்கமும் தேவையில்லை. ஆயிஷா இந்த வசனத்துக்கு கொடுத்த விளக்கம் தேவையில்லை. இந்த வசனத்துக்கு நான் விளக்கம் சொல்ல போகிறேன் என்று எழுந்து நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். நான் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். யாராகுதல் ஸஃபா மர்வாக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓட விரும்புகிறீர்கள் என்றால் ஹஜ் உம்ரா செய்பவர்கள், ஃபலா ஜுனாஹ அலைஹி, அவர்கள் மீது குற்றமாகாது. எது? ஸஃபா மர்வாவுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவது என்று சொல்லுகிறான். எனவே தொங்கோட்டம் ஓடுவது கடமை என்பதை இந்த வசனம் விளக்குகிறதா, அல்லது பரவாயில்லை என்று சொல்லுகிறதா? என்ன கடமை என்று சொல்லுகிறதா, பரவாயில்லை என்று சொல்லுகிறதா? ஃபலா ஜுனாஹ அலைஹி என்ற கருத்து குற்றமில்லை என்கிறது. அப்படி என்றால் பரவாயில்லை, ஓடிக்கொள்ளலாம், ஓடுவது அவசியமில்லை என்று விளக்குகிறதா, அல்லது கட்டாயமாக ஓட வேண்டும் என்று சொல்லுகிறதா? எப்படி? பரவாயில்லை, ஓடினாலும் உண்டு, ஓடாட்டியும் உண்டு, அப்படித்தானே விளங்குது? தெளிவாக சொல்லுங்கள். ஃபலா ஜுனாஹ அலைஹி என்றால் குற்றமில்லை, ஓடுவதில் குற்றமில்லை என்கிறது. அப்படி என்றால் பரவாயில்லை, ஓடினால் ஓடட்டும், ஓடாவிட்டால் என்ன செய்யட்டும், விட்டு விடட்டும், இது ஒன்றும் குற்றமில்லை என்று என்ன செய்கிறது, சொல்லுகிறது. இந்த வசனத்தினுடைய கருத்தை நீங்க எடுத்து பார்த்தா அப்படித்தான் இருக்கும். பிரக்கெட்டுகளை எல்லாம் விட்டு விட்டு இந்த வசனத்தினுடைய கருத்தை நீங்க பார்த்தா என்ன செய்யும், இப்படித்தான் இருக்கும். சரி, இந்த வசனத்தை வச்சு ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் போறவர்கள் ஸஃபா மர்வாவுக்கு இடையில் என்ன செய்யலாம், ஓடாம வரலாம். ஏனென்றால் இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது, ஃபலா ஜுனாஹ அலைஹி, குற்றமில்லை ஓடாவிட்டால், ஓடினால் குற்றமில்லை என்கிறது, ஓடாவிட்டால் இல்லை, ஓடினால் குற்றமில்லை என்கிறது. அப்படி என்றால் ஓடுவது கடமை இல்லை என்று சொல்லுகிறது. செய்வார்களா உம்ரா, யாராகுதல் ஸஃபா மர்வாவுக்கு இடையிலே ஓடாமல் யாராகுதல் உம்ரா செய்வார்களா, ஹஜ்ஜி செய்வார்களா? ஹஜ்ஜே கூடாது. சரி, எங்கே இருந்து விளங்கினீர்கள் இதை? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். உர்வா என்கின்றவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே வந்து இருந்தபோது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், இன்ன ஸஃபா, இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு, வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ்இதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அய்யத்தவஃப பிஹிமா, இந்த வசனத்தை பற்றி உன்னுடைய கருத்து என்ன அப்படி என்று கேட்டபோது உர்வா என்பவர் சொல்லுகிறார், ஆமாம், ஓடாவிட்டால் குற்றமில்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அப்படித்தான் அந்த வசனம் சொல்லுகிறது, ஓடினால் குற்றமில்லை, ஓடாமலும் விட்டுவிடலாம் என்று சொல்லுகிறது. அப்படி என்று அவர் சொன்ன உடனேயே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், பீசமா குல்த, என்ன பேச்சு பேசுகிறாய் நீ, கெட்ட பேச்சல்லவா நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு, எப்னு அஹி உஹ்தி, என்னுடைய சகோதரியினுடைய மகனே, இன்னஹா லவ் கானத் அலாமா அவ்வல்த அலைஹி கானத் ஃபலா ஜுனாஹ அலைஹி அல்லா யத்தவஃப பிஹிமா, நீ என்ன பேச்சு பேசிக்கொண்டிருக்கிறாய், அப்படியா இந்த வசனத்துக்கு கருத்து இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, நீ சொல்லுகின்ற கருத்து இந்த வசனத்துக்கு இருக்குமென்றால் அந்த வசனம் எப்படி வந்திருக்கும் தெரியுமா? எப்படி வந்தது? ஃபலா ஜுனாஹ அலைஹி அய்யத்தவஃப பிஹிமா என்று வந்திருக்காது. ஃபலா ஜுனாஹ அலைஹி அல்லா யத்தவஃப பிஹிமா,
ஓடாவிட்டால் குற்றமில்லை என்று வந்திருக்குமே தவிர ஓடுவதில் குற்றமில்லை என்று என்ன செய்யாது, வந்திருக்காது என்று சொல்லிவிட்டு ஏன் இப்படி வந்தது இந்த வசனம் என்று விளக்கம் சொல்லுகிறார்கள். எப்படி தெரியுமா? அந்த காலத்திலே சஃபா மர்வாவுக்கு இடையிலே சிலைகள் பல இருந்தன. சஃபா மர்வா அந்த மலைகளுக்கு இடையிலே, அந்த மலைகள் இருந்த இடங்களிலே சிலைகள் பல இருந்தன. எனவே குறைசிகளுக்கு அன்சாரிகளுக்கு அந்த மலைக்கு இடையிலே, இரண்டுக்கும் இடையிலே ஓடுகின்ற போது ஒரு வகையான அதிருப்தியான நிலைமை வருகிறது. ஏன்? சிலைகள் இருந்தது. சில நேரங்களில் நாம் இரண்டுக்கும் இடையிலே ஓடுகின்ற போது சிலை வணக்கம் செய்பவர்களுக்கு ஒப்பாகி விடுவோமோ? ஏனென்றால் சிலை இருந்த இடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோமே, சிலையை தவாபு செய்கின்ற ஒரு சூழல் வந்து விடுமே என்று அவர்களுடைய மனங்களிலே கஷ்டமாக இருக்கிறது. அப்பொழுது நபி அவர்களிடத்திலே வந்து அவர்கள் சொன்ன போதுதான் அல்லாஹ் இந்த திருக்குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். எப்படி? நீங்கள் ஓடுவதில் குற்றமில்லை என்ற இந்த வசனத்தை அப்பொழுதுதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இறக்கி வைக்கிறானே தவிர ஓடுவது அவசியம் இல்லை. ஹஜ் உம்ரா செய்பவர்கள் இரண்டுக்கும் இடையிலே ஓடாமலும் விடலாம், ஓடினாலும் பிரச்சனை இல்லை என்கின்ற அடிப்படையில் வரவில்லை. இந்த வசனம் இறங்கியது ஏனென்றால் சஹாபாக்களுடைய மனங்கள் கஷ்டமாக இருந்தது. நாம் இப்பொழுதுதான் சிலை வணக்கத்தை விட்டிருக்கிறோம், சிலை இருந்த இடத்திலே ஓடுகிறோமே என்ற ஒரு மன சஞ்சலிப்பு வந்த போதுதான் இந்த வசனம் இறங்குகிறது. கவலைப்படாதீர்கள், எந்த விதமான குற்றமும் உங்களுக்கு வராது என்று இந்த வசனம் இறக்கியது என்ற இந்த விளக்கத்தை யார் சொல்லித் தருகிறார்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். அஹ்மது, புகாரி, முஸ்லிம் உட்பட பல கிரந்தங்களிலே இந்த ஹதீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே, தேவையில்லை, குர்ஆனை நாங்கள் விளங்கி விடலாம் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எவ்வளவு புத்தியோடு இந்த சப்ஜெக்டை, ஏன் இது இறங்கியது என்ற விளக்கத்தை விளங்கியதால் தானே எங்களுக்கு ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லுகின்ற போது சஃபா மர்வாவுக்கு இடையிலே அவசியம் ஓடித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த வசனம் சொல்லுகின்ற, அந்த வசனம் இறங்கிய காரணம் இதுவல்ல, அவர்களுக்கு கஷ்டமாக இருந்ததனால் தான் ஓடுவதில் பிரச்சனை என்று சொன்னதே தவிர சட்டம் பற்றி இந்த வசனம் சொல்லவில்லை. ஓடலாம், ஓடாமலும் விடலாம் என்று சொல்லவில்லை என்று இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கருத்தை தூக்கி வீசிவிட்டு எங்களுக்கும் திருக்குர்ஆனை விளங்க முடியும், புத்தி இருக்கிறது, அவர்களுக்கு தான் விளங்க முடியுமா என்று தூரத்திலே தூக்கி போட்டோம் என்றால் எமது நிலை என்னவாகும் நினைத்து பார்த்தோமானாம். ஆனால் நினைத்து பார்ப்பது இந்த காலத்திலே கஷ்டமாக இருக்கிறது. அடுத்தது என்னவென்றால், இரண்டாவது விடயம், யாருக்கு, யாருடைய பாஷையிலே இந்த திருக்குர்ஆன் இறங்குகிறது? உருது பாஷையிலேயா திருக்குர்ஆன் இறங்கியது? அல்லாஹ்வினுடைய வானத்திலே இருந்து, அல்லாஹ்விடம் இருந்து இபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக என்ன பாஷையிலே இறங்குகிறது? உருது பாஷையிலே இறங்கியதா, அல்லது தமிழ், நாம் பேசுகின்ற தமிழ் பாஷையிலே இறங்கியதா, அல்லது ஆங்கில மொழியிலே இறங்கியதா, அல்லது பங்களாதேஷ் முறையிலே இறங்கியதா, என்ன மொழியில் இறங்கியது? குறைசிகள் பேசுகின்ற அரபு மொழியிலே இறங்கியது. எனவே ஒரு வசனத்துக்கு, ஒரு சொல்லுக்கு நான், என்னுடைய பாஷை, என்னுடைய தாய் பாஷை தமிழாக இருக்கிறது, என்னுடைய தாய் பாஷை பங்களாதேஷ் பாஷையாக இருக்கிறது, என்னுடைய தாய் பாஷை என்ன உருதுவாக இருக்கின்ற நான், அந்த அரபு பாஷை யாருடைய மொழியிலே, யார் வாழ்ந்த காலத்திலே அந்த பாஷை பேசப்பட்டதோ அந்த பாஷைக்குரியவர்களுடைய மொழியில் இறங்கியது. அவர்கள் சொல்லுகின்ற, அவர்கள் கொடுக்கின்ற, அவர்கள் தருகின்ற விளக்கம் பிழையாம், நான் இன்று கொடுக்கின்ற விளக்கம் சரியாம், நியாயமாயது? யாருடைய பாஷையில் இறங்கியது? அரபு பாஷையில் இறங்கியது, குறைசிகளுடைய பாஷையிலே இறங்கியது. எனவே அந்த மக்கள் விளக்கம் கொடுப்பதற்கு தகுதியானவர்களா? இன்று பல வருடங்களுக்கு பிறகு உதயமான இந்த தமிழ் பாஷையை தாய்மொழியாக கொண்ட நான் உங்களுக்கு மத்தியிலே வந்து இவைகள் பிழையான விளக்கம், இந்த சஹாபிக்கு இதனை விளங்க தெரியவில்லை, இந்த தாபிக்கு இதனை விளங்க தெரியவில்லை, இந்த தபாபிக்கு இதனை விளங்க தெரியவில்லை, இதற்கு எனக்கு முன்னால் வந்த இமாம்கள் யாருக்குமே இந்த விளக்கத்தை விளங்க முடியவில்லை, எனக்குத்தான் இந்த விளக்கம் என்ன செய்தது, சரியாக விளங்கியது என்று நான் உங்களுக்கு முன்னால் வந்து பேச வருகிறேன் என்றால் எனது நிலையை நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? எவ்வளவு ஒரு வடிகட்டிய முட்டாளாக நான் இருப்பேன்? திருக்குர்ஆன் இறங்கியது யாருடைய பாஷையில்? அந்த மக்களுடைய பாஷையில். அவர்கள் சொல்லுவது பிழையாம், நான் என்னுடைய தாய்மொழி தமிழாக பேசுகின்ற நான் அவர்களை திருத்திக் கொடுக்கிறேனாம், அவைகள் இவ்வளவு காலமும் பிழையாக விளங்கப்பட்டது, இன்று நான் எனது முயற்சியால் தான் சரியாக விளங்கி இருக்கிறேனாம் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான வாதம், சிந்திக்கிறோம் இல்லை?
ஏன் சிந்திக்கிறோம் இல்லை என்றால், எங்களுடைய குருட்டுத்தனமான பின்பற்றல், எமது குருட்டுத்தனமான பின்பற்றல் சிந்திக்க விடாமல் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி சொன்ன உடனேயே ஒரு கேள்வி, என்ன அப்படி என்றால் ஏன் அந்த சஹாபிக்கு விளங்கவில்லை? வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். இந்த வசனம் இறங்குகிறது என்ன? வெள்ள கயிற்றிலே இருந்து கருத்த கயிறு வெளியாகின்ற வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று இறங்கிய வசனம் விளங்காமல் தானே அந்த சஹாபி தன்னுடைய தலையணைக்கு உள்ளே அவர் கருத்த கயிற்று ஒரு கயிற்றை வைத்துக் கொண்டு தூங்கி எழுந்து எழுந்து பார்க்கிறார், விளங்குகிறதா வெள்ளை என்று பார்க்கிறார், கயிறு வெள்ளையாக விளங்குகிறதா என்று பார்க்கிறார், விளங்கவில்லை. அடுத்த நாள் ஓடி வருகிறார் நபி அவர்களிடத்திலே, நபி அவர்களே நீங்கள் இப்படி இந்த வசனத்தின் பிரகாரம் நான் அமல் செய்தேன், ஒரு கயிற்றை ஒன்றை எடுத்து எனது தலையணைக்கு கீழே வைத்துக் கொண்டு பார்த்து பார்த்து தூங்கினேன், விடிந்த பின்பும் கூட எனக்கு வெள்ளை விளங்கவில்லையே என்று அந்த சஹாபி வந்து கேட்டார்தானே. அப்பொழுது அவருக்கு விளங்கவில்லையே, வசனத்தினுடைய விளக்கம் விளங்கவில்லையே, கயிறு என்பதை கயிறு என்பதானே விளங்கினார், அதனை அவர் இரவினுடைய பகலினுடைய அந்த பொழுது என்று விளங்கவில்லையே என்ற இந்த ஒரு ஒரு கேள்வி ஒன்று எழுகிறது. அருமை சகோதரர்களே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் இந்த பேச்சு பேசி முடிந்த உடனேயே உங்களில் இருக்கின்ற அவ்வளவு பேர்களும் நான் பேசியது எதுவோ அதனை அப்படியே விளங்குவீர்களா? அப்படியே விளங்கியவர்கள் இருப்பீர்களா? அல்லது இதற்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்குமா? ஒரு வகுப்பிலே ஒரு ஆசிரியர் படித்துக் கொடுக்கிறார், வகுப்பிலே 20 மாணவர்கள் இருக்கிறார்கள், அந்த ஆசிரியர் சொல்லுவது 5 மாணவர்களுக்கு அப்படியே விளங்குகிறது, இன்னும் ஒரு 5 மாணவர்களுக்கு அரைவாசி விளங்குகிறது, இன்னும் ஒரு 5 மாணவர்களுக்கு முக்கால் விளங்குகிறது, காவாசி விளங்குகிறது, இன்னும் ஒரு 5 மாணவர்களுக்கு அறவே ஆசிரியர் என்ன சொன்னார் என்றால் என்னையோ சொல்லிவிட்டு போனார், நான் எழுதி வைத்திருக்கிறேன் கொப்பியிலே என்று பதில் சொல்லுகிறார்களா இல்லையா? அப்ப ஆசிரியர் என்ன சொன்னது? அழகாகத்தான் சொன்னது. 5 மாணவர்களுக்கு ஆரம்பத்திலே இருந்து கடைசி வரைக்கும் சொன்னது அப்படியே பிடிபட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் 5 மாணவர்களுக்கு அறவாசி பிடிபட்டிருக்கிறது, இன்னும் 5 மாணவர்களுக்கு முக்காவாசி, இன்னும் 5 பேருக்கு அறவே ஒன்றும் கிடையாது என்றால் ஏற்றத்தாழ்வு என்பது இந்த சிந்தனைகளிலே அல்லாஹ் வைத்து படைத்ததா இல்லையா? அல்லாஹ் வைத்து படைத்தான். சஹாபாக்களுக்கு இடையிலே ஏற்றத்தாழ்வு இருந்தன, அதனால்தான் ஹதீதுகளை அறிவிப்பதிலே அவர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு, திருக்குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதில் அவர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு இருந்தது. ஏன் இருந்தது தெரியுமா? அது இயற்கையான ஒரு தன்மை. எனவே அவ்வளவு சஹாபாக்களும் அந்த வசனம் இறங்கியவுடனே அப்படியே எல்லோரும் கயிற்றை எடுத்துக்கொண்டு தலையணைக்கு கீழே வைத்துக் கொண்டு தூங்கினார்களா? சொல்ல முடியுமா இதனை? யாரெல்லாம் சஹாபாக்களுடைய விளக்கம் தேவையில்லை என்பதற்காக இந்த ஹதீதை இந்த சம்பவத்தை ஆதாரமாக சொல்லுகிறார்களோ அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லது நீங்கள் அவர்களிடத்திலே கேட்க வேண்டாமா? ஒரு சஹாபி செய்தாரா அல்லது 5 சஹாபிகள் செய்தார்களா? நபி அவர்களுக்கு இந்த வசனம் இறங்கிய போது அந்த ஒரே ஒரு சஹாபிதானா நபி அவர்கள் இந்த வசனத்தை அவர்களுக்கு விளங்கப்படுத்திய போது இருந்தார், அல்லது 100 ஆயிரக்கணக்கானவர்கள் கேட்டுக்கொண்டிருந்து அதிலே எத்தனை பேர்கள் தங்களுடைய தலையணைக்கு கீழே கயிர்களை வைத்துக் கொண்டு தூங்கினார் என்று கேட்டிருக்கிறோமா? சிந்தித்திருக்கிறோமா? அப்படி சிந்திப்பது குறைவு. சிந்தித்திருக்கிறோம், ஆனாலும் வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறது. காரணம், சொன்னோம் என்றால், பேசினோம் என்றால், எழுதிவிட்டோம் என்றால் எமக்கு எதிராக பகிரங்கமாக பேசி விடுவார்கள், இன்டர்நேஷனல் ரீதியாக குடும்பத்தை தாக்கி விடுவார்கள் என்ற பயத்தினால் வாய் மூடிக்கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள், எத்தனை சஹாபாக்கள் இப்படி விளங்கியது? ஒரே ஒரு சஹாபிதான் தலையணைக்கு கீழே கயிறை வைத்துக் கொண்டு தூங்கினார். அப்படி என்றால் 20 மாணவர்கள் இருக்கின்ற வகுப்பறையிலே ஆசிரியர் சொன்னது 5 பேர்களுக்கு விளங்காமல் இருக்கிறது என்றால், சிந்தனையில் விளங்குவதில் மனிதர்கள் என்கின்ற அடிப்படையில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வா, அல்லது அவர்கள் யாருமே சரியாக திருக்குர்ஆனுடைய வசனங்களை நபி அவர்களுடைய ஹதீதுகளை விளங்க மாட்டார்கள் என்பதற்கு ஆதாரமா இது? நியாய உணர்வோடு சிந்தித்தோமா? சிந்திப்பது குறைவாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, இது மட்டுமல்ல, இதை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே. இன்று இவர்களுடைய எமக்கு சிந்தனை இருக்கிறது, சஹாபாக்களுக்கு சிந்தனை கிடையாது, அவர்களும் பிழையாக விளங்குவதற்கு சான்ஸ் இருக்கிறது ஏனென்றால் இப்படியெல்லாம் விளங்கி இருக்கிறார்கள். எனவே இவ்வளவு காலங்காலமாக விளங்கியது பிழை இந்த விடயத்திலே, நான் என்று சொல்லுகின்ற கருத்து தான் சரி என்று சொல்வதனால் ஏற்படுகின்ற விளைவு, வரலாறிலே எவ்வாறான விளைவு வந்திருக்கிறது என்பதற்கு நான் சில உதாரணங்களை சொல்லுகிறேன். நீங்கள் அப்படியே வைத்து பாருங்கள், வைத்து நான் சொல்வதை நியாயமாக நீங்கள் சிந்தியுங்கள். எப்பொழுதெல்லாம் திருக்குர்ஆனையும் ஹதீதையும்
தங்களுடைய சுய சிந்தனை பிரகாரம் பின்னால் வந்தவர்கள் விளங்க போனார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த சமூகத்திலே பித்னா தோன்றி இருக்கிறது, பிரச்சனை தோன்றி இருக்கிறது, குழுக்கள் தோண்டி இருக்கின்றன, பல பிரச்சனைகள் தோண்டி இருக்கின்றன. முஅ்தஸிலா கோத்திரம், ஹவாரிஜ் கோத்திரம் அவர்கள் போன்ற இஸ்லாத்திலே வழிகட்டவர்கள் தோன்றிய காரணங்கள் எல்லாம் அவர்களுடைய சிந்தனை பிரகாரம் திருக்குர்ஆனை விளங்க போனதனால் தான் என்பதை இந்த உதாரணங்களின் மூலமாக நீங்கள் விளங்கலாம். ஆரம்பத்திலே ஒரு பிரச்சனையை நாம் எடுப்போம். அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்திலே ஜக்காத்தை கொடுப்பதற்கு என்ன செய்தார்கள், மறுத்தார்கள் ஒரு கூட்டம். அவர்களுடைய ஆதாரம் என்ன? திருக்குர்ஆனுடைய வசனம். திருக்குர்ஆனுடைய வசனம் தான் அவர்கள் ஜக்காத்தை மறுப்பதற்கு ஆதாரமாக அமைந்திருந்தன. என்ன அந்த வசனம் என்று நாம் பார்ப்போம். ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகதன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாதக சகனுல் லஹும். சூரத்து தௌபாவினுடைய 103வது வசனம். ஜக்காத்தை நபி அவர்கள் மரணித்ததன் பின்பு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலே கொடுக்காமல் மறுத்தவர்களுடைய ஆதாரம் என்ன? திருக்குர்ஆனுடைய வசனம். சூரத்து தௌபாவினுடைய 103வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஹுத், நபியை பார்த்து அந்த வசனம் சொல்லுகிறது. ஹுத் மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருள்களிலே இருந்து நீ எடுத்துக்கொள். என்ன? சதகத்தன், ஜக்காத்தை நீ எடு. அந்த ஜக்காத்தை என்ன செய்யும் தெரியுமா? துதஹிருஹும், அவர்களை அது தூய்மையாக்கும். வத்துஸைக்கீஹிம், அவர்களுடைய உள்புறத்திலும் வெளிப்புறத்திலும் அவர்களை அது தூய்மையாக்கும். வஸல்லி அலைஹிம், அதை எடுத்துவிட்டு என்ன செய்ய நீ? அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய். இன்ன ஸலாதக சகனுல்லஹும், நீ செய்கின்ற பிரார்த்தனை இருக்கிறதே, அவர்களுடைய பொருளை நீ எடுத்துக்கொண்டு, ஜக்காத்து பொருளை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நீ செய்கின்ற பிரார்த்தனை இருக்கிறதே, இது அவர்களுக்கு மனதில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்தும், அவர்களுக்கு ஒரு ஒரு வகையான ஒரு நிம்மதியை அது ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சொன்ன இந்த வசனம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதனை வைத்துக்கொண்டு அபுபக்கரே உனக்கு அதிகாரம் கிடையாது, அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆன் வசனம் நாம் ஜக்காத்தை தரமாட்டோம் என்று இருப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ அவர்களுடைய ஜக்காத்தை எடு என்று சொல்லிவிட்டு அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய். இன்ன ஸலாதக சகனுல்லஹும், உன்னுடைய பிரார்த்தனை தான் அவர்களுக்கு என்ன செய்யும்? மன ஆறுதலை ஏற்படுத்தும் என்கிறான். எனவே அபூபக்கரே உனக்கு இதில் வேலை கிடையாது, நபி அவர்கள் இருக்கும் போதுதான் இந்த கட்டளை அவர்களை எடுக்க சொன்னதும், அவர்களை அந்த மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய சொன்னதும், நபி அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போது அவர்கள் மரணித்து விட்டார்கள், உனக்கு இது மேல் வேலை கிடையாது இந்த ஜக்காத்தில் என்று சொன்னார்கள். இவர்களுடைய ஆதாரம் என்ன? திருக்குர்ஆனுடைய இந்த வசனம். இது ஒரு கூட்டம், வழிகட்ட ஒரு கூட்டம். எதனை ஆதாரம்? திருக்குர்ஆனுடைய வசனம். மறுக்க முடியுமா யாருக்கும்? இது திருக்குர்ஆனுடைய வசனம் கிடையாது என்று சொல்ல முடியுமா? சூரத்து தௌபாவினுடைய 103வது வசனம் யாரும் மறுக்க முடியாது. அவர்களுடைய ஆதாரம் அதுவாக இருந்தது. அடுத்தது என்ன? எல்லாம் அல்லாஹ்தான். உட்கார்ந்து இருக்கிறோமே நாம், முழு பேரும் அல்லாஹ் தான், அல்லாஹுடைய உருவம் தான் நாம், எம்மிலே அல்லாஹ் இறங்கி இருக்கிறான், நாம் எல்லாம் அல்லாஹினுடைய வெளிப்பாடு தான், எல்லாமே இந்த உலகிலே அல்லாஹ் தான். பன்றியும் அல்லாஹ், நாயும் அல்லாஹ், தூணும் அல்லாஹ், துரும்பும் அல்லாஹ் என்று சொல்லுகின்ற இந்த வஹ்தத்துல் வுஜூதி என்ற இந்த கூட்டமும் எம்மிலே அல்லாஹ் இறங்கி இருக்கிறான், எம்மோடு அல்லாஹ் ஒன்றோடொன்றாக சேர்ந்திருக்கிறான் என்ற அல் ஹுலூல் வல் இத்திஹாதி என்ற இந்த பிரிவினருக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? திருக்குர்ஆனுடைய வசனம். ஆச்சரியப்படாதீர்கள், உண்மையாக சொல்லுகிறேன், சந்தேகம் என்றால் கேளுங்கள். அவர்களுடைய புத்தகங்களிலே இருந்து நாம் எடுத்து காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். என்ன ஆதாரம்? ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின் அல்லாஹ கத்தலஹும் வமா ரமைத இத ரமைத வலாக்கின் அல்லாஹ ரமா என்ற இந்த சூரத்துல் அன்பாலினுடைய 17வது வசனம் அவர்களுக்கு ஆதாரம். எதுக்கு? நாம் எல்லாம் அல்லாஹ் என்பதற்கு. நானும் அல்லாஹ், நீங்களும் அல்லாஹ், மைக்கும் அல்லாஹ், டேப்பும் அல்லாஹ், இந்த இருக்கின்ற பொருள்கள் சகலதுமே அல்லாஹ் தான் என்று கூறக்கூடிய வஹ்தத்துல் வுஜூதுக்காரர்களுக்கு ஆதாரம் என்ன? திருக்குர்ஆனுடைய வசனம். என்ன அந்த வசனத்துடைய கருத்து? ஃபலம் தக்துலூஹும், நீங்கள் அவர்களை கொலை செய்யவில்லை, வலாக்கின் அல்லாஹ கத்தலஹும், அல்லாஹ் தான் அவர்களை கொலை செய்தான். நீங்கள் அவர்களுக்கு மண்ணறிந்த போது நீங்கள் அறியவில்லை, அல்லாஹ் தான் மண்ணறிந்தான்.
எப்படி விடயம், எதிலே இறங்கியது இந்த வசனம் தெரியுமா? பத்ர் யுத்தம் நடைபெற்ற அந்த நிகழ்வை சொல்லி காட்டுகிறது. பத்ர் யுத்தத்திலே நீங்கள் கொலை செய்தீர்களே, நீங்கள் கொலை செய்யவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவத்திலே அல்லாஹ் தான் வந்து மக்களை எல்லாம், அந்த காவிர்களை எல்லாம் வெட்டினான். வசனம் ஆதாரம் சூரத்துல் அன்பாலினுடைய 17வது வசனம் ஆதாரம். அசைக்க முடியாது யாரும், ஏனென்றால் அல்லாஹ் முஹம்மது வெட்டியதாக வெட்டினான் என்பதை நிராகரிக்கிறான். பலம் தகுத்துலூகும், நீங்கள் அவர்களை வெட்டவில்லை. வலாக்கின் அல்லாஹ் கத்தலகும், அல்லாஹ் தான் அவர்களை வெட்டினான். வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, நீங்கள் அறிந்த போது நீங்கள் அறியவில்லை, அல்லாஹ் தான் அவர்களுக்கு மண்ணறிந்தான் என்று பத்ர் யுத்தத்திலே நபி அவர்களும் தோழர்களும் வெட்டியதை அல்லாஹ் நிராகரித்து நான் தான் வெட்டினேன் என்கிறான், அல்லாஹ் தான் வெட்டினேன் என்கிறான். நீங்கள் மண்ணறிந்த போது நீங்கள் அறியவில்லை, அல்லாஹ் தான் மண்ணறிந்தான் என்று சொல்லுகிறானே, இது ஆதாரமா இல்லையா, நியாயமாகப்படுகிறதா இல்லையா? எப்படி மறுக்க முடியும்? எறிந்தது நபி அவர்கள், வெட்டியது நபி அவர்களும் தோழர்களும், ஆனால் அல்லாஹ் நான் தான் என்கிறானே, நிராகரிக்க முடியுமா? என்ன ஆதாரம், திருக்குறானுடைய வசனமா இல்லையா? எப்படி நிராகரிக்க போகிறீர்கள்? எங்களுடைய நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், தர்ஜுமத்துல் குர்ஆனை தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற திருக்குறானை நீங்கள் எடுத்து பார்த்தால் இதே கருத்து இருக்கும். அப்படி என்றால் நியாயமா, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வா, அல்லாஹ்வினுடைய உருவத்திலே வந்திருப்பவர்களா, அல்லாஹ் எங்களிலே ஒன்றோடொன்றாக கலந்து விட்டானா, வஹ்தத்துல் வுஜூதை உண்மை என்று சொல்வோமா? இந்த வசனத்தை பார்த்து உண்மை என்று சொல்ல வேண்டி வரும். எப்பொழுது தெரியுமா? நாமும் திருக்குர்ஆனை எங்களுடைய மூளையால் வழங்கப் போகுவோம் என்று எவரெல்லாம் அடம்பிடிக்கிறார்களோ, சமூகத்துக்கு வழியை திறந்து கொடுக்கிறார்களோ, வஹ்தத்துல் வுஜூதுக்காரர்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களோ, முர்த்தத்துகளுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களோ, அவர்களுடைய பார்வையிலே இது நியாயமாகத்தான் ஆக்கப்பட வேண்டும், நிராகரிக்க முடியாத காரணம் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான். அப்ப இது எப்படி விளங்குவது? இதை அருமை சகோதரர்களை சிந்திக்க வேண்டாமா, எப்படி விளங்குவது? இது 2-3வது விடயத்துக்கு நாம் வருகிறேன். ஒவ்வொரு விடயமாக பார்ப்போம், பின்பு எப்படி விளங்குவது என்று தேவையானால் நாம் பார்த்துக் கொள்வோம், அல்லது எமக்கு நன்றாகவே அது தெரியும், எதனை அது சொல்லுகிறது என்று அதனை பின்பு பார்ப்போம். அடுத்தது என்ன? கபர்களை வணங்குபவர்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பவர்கள், அவுலியாக்களுக்கு நேர்ச்சி செய்பவர்கள், அவுலியாக்களிடத்திலே சுஜூது செய்பவர்கள், அவுலியாக்களுக்காக வேண்டி அறுத்து கொடுப்பவர்கள், திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஆதாரமாக வைத்து அறுத்து கொடுக்கிறார்கள், நிராகரிக்க முடியுமா? என்னுடைய சொந்த புத்தியை பாவித்து உனக்கு விளங்க முடியும் முஸ்லிமே, நீ அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பார்க்காதே, நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு சிந்தனை இருக்கிறது, அவர்களுக்கு எப்படி மூளையோ அது மாதிரி அல்லாஹ் உனக்கு மூளை தந்திருக்கிறான், அவர்களுக்கு எப்படி திருக்குறானை விளங்க முடிந்ததோ உனக்கு அது மாதிரி விளங்க முடியும் என்று தர்ஜுமத்து குர்ஆனை தந்துவிட்டு இந்த பிரச்சாரம் செய்கிறார்களே, இவர்களுடைய அடிப்படையிலே தான் இந்த வசனத்திலே அவர்கள் கடுத்தெடுத்தார்கள். என்ன? وان المساجد لله فلا تدعوا مع الله احدا. தௌஹீதுக்காக வேண்டி பள்ளிகளிலே நீங்கள் மற்றவர்களை அழைக்காதீர்கள், மௌலூதுகளை ஓதி அவுலியாக்களை அழைக்காதீர்கள் என்று ஏகத்துவவாதிகள் பயன்படுத்துகின்ற இந்த வசனம் கபர்வாசிகளுக்கு ஆதாரமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், மறுக்க முடியுமா? அவர்களுடைய சிந்தனையை அவர்கள் அப்படித்தான் வழங்கினார்கள். கருத்து என்ன? وان المساجد لله, பள்ளி வாயல்கள் அல்லாஹ்வுக்குரியது. فلا تدعوا مع الله احدا, அந்த பள்ளி அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு நீங்கள் வேறு யாரையும் அழைக்காதீர்கள். எனவே நாம் அல்லாஹ்வை தனியாக அழைக்கிறோம், அவுலியாக்களை தனியாக அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வோடு நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறான். எனவே நாம் அல்லாஹ்வோடு அழைக்கவில்லை, தனியாக அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை அழைக்கிறோம் தான், அது ஒரு வழியிலே அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அவுலியாக்களுடைய அழைப்போடு நாம் அல்லாஹ்வை சேர்க்கவில்லை, அல்லாஹ்வினுடைய அழைப்போடு அவுலியாக்களை சேர்க்கவில்லை. ஏனென்றால் சூரத்துல் ஜின்னுடைய 18வது வசனம், சூரத்துல் ஜின்னிலே 18வது வசனம் என்ன? கபர் வணங்கிகளுக்கு ஆதாரம் மறுக்க முடியுமா? எமது சிந்தனையிலே தான் அவர்கள் விளங்கினார்கள், அவர்களுடைய சிந்தனையை போட்டு விளங்கினார்கள். அல்லாஹ்வோடு தான் மற்றவர்களை அழைக்க கூடாது, தனித்தனியாக அழைத்துக் கொள்ளலாம் என்று விளங்கியவர்களுக்கு ஆதாரம் என்ன? திருக்குர்ஆனுடைய வசனம். அருமை சகோதரர்களே, அடுத்து 4வது ஒரு கூட்டத்தினிடத்திலே போய் போவோம் நாம். எம்மதமும் சம்மதம், இஸ்லாம் என்பதும் ஒன்றுதான், இந்துவம் என்பதும் ஒன்றுதான், பௌத்தம் என்பதும் ஒன்றுதான், யூதம் என்பதும் ஒன்றுதான், கிறிஸ்தவம் என்பதும் ஒன்றுதான். ஒரே பொருள், ஒருவனே தேவன். எனவே ஒவ்வொருவரும் நீங்கள் பிரித்து பிரித்து பிழையாக விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு இடையிலே பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் எம்மதமும் சம்மதம்,
ஒவ்வொருவரும் அவர்களுடைய பாஷையிலே அவர்கள் கடவுளை சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முருகன் என்று அவர்கள் தமிழ் பெயரை சொல்லி அழைக்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ் என்று அழைக்கிறீர்கள். எனவே அவர்களோடு நீங்கள் ஏன் கோபப்படுகிறீர்கள்? உங்களுடைய மார்க்கத்தை மட்டும் ஏன் நீங்கள் இதுதான் சரி என்று சொல்கிறீர்கள்? அவர்களும் இம்மதமும் சம்மதம் தான், விளக்கத்திலே ஏற்பட்ட கோளாறு. இவர்களுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அஜ்அலல் ஆலிஹத இலாஹ வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். சூரத்து சாதி என்கின்ற அத்தியாயத்தினுடைய 5வது வசனம் என்ன? அப்ப நாம கேட்போம், அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வணங்கி கொண்டிருந்த சிலைகளை எல்லாம் உடைக்க சொல்லிவிட்டு அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னார்களே, நீங்கள் சொல்லுகிறீர்கள் எல்லா கடவுள்களும் வணங்குகின்ற எல்லாம் அல்லாஹ்தான், எனவே அவர்களுடைய மதமும் இஸ்லாமும் ஒன்றுதான் என்று சொல்லுகிறீர்கள், முடியாதே என்று சொல்லுகின்ற போது அவர்கள் பிடித்து காட்டுகின்ற ஆதாரம் அஜ்அலல் ஆலிஹத இலாஹ வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். என்ன, பல கடவுள்களை எல்லாம் நீங்கள் ஒரே கடவுளாக ஆக்குவதற்கு இந்த மனிதன் நினைக்கிறானா? இது ஒரு ஆச்சரியமாக விடயமாக இருக்கிறதே என்று அல்லாஹ் சொல்லிய இந்த வசனம் அவர்களுடைய ஆதாரம். என்ன என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள் தெரியுமா? பல கடவுள்கள் என்று அல்லாஹ் வேறு, இந்த சிலை வேறு, அல்லாஹ் வேறு, யகூது வேறு, அல்லாஹ் வேறு, இந்த மக்காவுக்குள்ளே கஃபத்துல்லாவுக்குள்ளே வைத்திருக்கின்ற கடவுள் வேறு என்று விளங்கி இருந்த மக்களை, அப்படி அல்ல, எல்லாம் ஒன்றுதான், அஜ்அலல் ஆலிஹத பல கடவுள்களை இலாஹன் வாஹிதா, ஒரே கடவுளாக இந்த மனிதர் ஆக்க சொல்லுகிறாரே என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இதுதான் எங்களுடைய ஆதாரம். பல கடவுள் கிடையாது, ஒரே கடவுள் தான். ஒவ்வொரு மதமும் சொல்லுகின்றது ஒரே கடவுள் தான். எனவே அவர்கள் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆதாரம் இது. என்ன, பல கடவுள்களை பல கோணத்திலே வைத்து பார்த்து வணங்கப்பட்ட கடவுள்களை ஒரே கடவுளாக வைத்து பார்க்க சொன்னார்கள் நபி அவர்கள். இவர்கள் ஆச்சரியமான விடயமாக மக்கா காபிர்கள் அதனை கண்டார்கள். எனவே அல்லாஹ் சொல்லுகின்ற விடயம், நீங்கள் பல கடவுளாக பார்க்காதீர்கள், எல்லா கடவுளும் ஒன்றுதான். சூரத்து சாதிலே 5வது வசனம். அடுத்த ஒரு வசனம் என்ன? என்ன நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் உங்களுக்கு நலவோ தீங்கோ செய்வதற்கு சக்தி இல்லாததை வணங்குகிறீர்களா என்று நபியே நீங்கள் அவர்களை பார்த்து கேளுங்கள் என்ற சூரத்துல் மாயிதாவினுடைய 76வது வசனம் அல்லாஹ் அல்லாமல் என்றுதான் வருகிறது. எனவே அல்லாஹ்வையும் நாம் வணங்க வேண்டும், மற்றவர்களையும் வணங்க வேண்டும். ஏன் இந்த வசனம் என்ன சொல்கிறது? அத்தஅபுதுன மின் தூனில்லாஹி, அல்லாஹ் அல்லாமல் பிறரை நீங்கள் வணங்குகிறீர்களா என்று கேட்கிறது. எனவே அல்லாஹ்வையும் வணங்குவது சரி, அவர்களுடைய முருகனையும் வணங்குவது நியாயம். எனவே எம்மதமும் சம்மதம் என்பவர்களுக்கு சூரத்துல் மாயிதாவினுடைய 76வது வசனம் என்ன? இதே போன்று பல வசனங்கள் இருக்கின்றன, ஒரே ஒரு வசனத்தை நான் சொன்னேன் நேரத்தை மிச்சம் முடிப்பதற்காக. இது திருக்குர்ஆனிலே இருந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆதாரம். வழிகட்ட சூவிகள் இருக்கிறார்களே, எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோமே, தொழாமல் கஞ்சா அடித்துக் கொண்டும் தண்ணி அடித்துக் கொண்டும் மிதத்துக் கொண்டு எங்களுக்கு யக்கீன் வந்து விட்டது, இதன் பின்பு எங்களுக்கு தொழுகை கடமை இல்லை, இதன் பின்பு என்ன என்ன ஷரியத்து கடமைகள் இருக்கிறதோ அவைகள் எமக்கு கடமையே கிடையாது என்ற இந்த வழிகட்ட சூபிகளுடைய ஆதாரம் என்ன தெரியுமா? வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன். சூரத்துல் ஹிஜ்ருனுடைய 99வது வசனம் என்ன? வஅபுது ரப்பக, உன்னுடைய ரப்பை நீ வணங்கு, ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன், எதுவரைக்கும் யக்கீன் என்கின்ற அந்த யக்கீன் வருகின்ற வரைக்கும் நீ உன்னுடைய ரப்பை வணங்கு என்ற இந்த வசனம் ஆதாரம். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நாமெல்லாம் நாம் இருக்கிறோமே, நாம் எல்லாம் பாலர் பாடசாலையிலே படித்து கொண்டிருக்கிறோம். எப்படி தெரியுமா? ஆரம்ப வகுப்பிலே பாலர் பாடசாலையிலே படித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆனா என்று எழுதி காட்டுவார்கள், ஆவண்ணா இப்படித்தான் என்று எழுதி காட்டுவார்கள். ஆனாவையும் ஆவண்ணாவையும் ஈனாவையும் ஈயன்னாவையும் ஒவ்வொரு எழுத்தாக எழுதி காட்டுகிறார்களே, இதுதான் நோக்கமா? அல்லது இந்த பிள்ளை ஒரு புத்தகத்தை கொடுத்த உடனேயே அந்த புத்தகத்தை இந்த எழுத்துக்களை பிடித்து வாசிக்க வேண்டும் என்பது நோக்கமா? என்ன நோக்கம்? என்ன ஆனாவன்னா சொல்லி கொடுத்து கொண்டிருப்பதே நோக்கமா? அல்லது இந்த பிள்ளை எழுத்தை பிடிக்க வேண்டும், எழுத்தை பிடித்தால் இதனை என்ன செய்வான், பின்னால் அவன் ஒரு புத்தகத்தை வாசித்து முடிப்பான், எனவே எழுத்தை பிடிக்கின்ற நோக்கமா? என்ன நோக்கம்? எழுத்து பிடிக்கிற நோக்கம். எனவே ஷரியத்திலே இருக்கின்ற தொழுது கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு யக்கீன் இன்னும் வரவில்லை. பாலர் வகுப்பிலே படித்துக் கொண்டிருக்கின்ற சிறுவர்களை போன்றவர்கள் இப்பொழுதுதான் அவர்களுக்கு ஆனா அவன் அவனுடைய கட்டம் இருக்கிறது. இதனை தாண்டி
அவர்கள் இறுதியான யகீன் என்கின்ற அந்த பருவம் வந்தவுடனேயே அவர்களுக்கு இவைகள் எல்லாம் கடமை கிடையாது, தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் நன்றாக கஞ்சாவை அடித்துக் கொள்ளலாம், தண்ணீரை நன்றாக ஊத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் அந்த பருவம் வந்துவிட்டது. அல்லாவே சொல்லுகிறானே, வாபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், யகீன் வருகின்ற வரைக்கும் உன்னுடைய ரப்பை வணங்கு என்று அல்லாவே சொல்லித் தருகிறானே. அப்படி என்றால் யகீன் வந்துவிட்டால் வணங்க தேவையில்லை என்பதா இல்லையா அந்த வசனத்துடைய கருத்து? என்ன வசனம் அவர்கள் விளங்கி இருக்கிறது? திருக்குர்ஆனுடைய வசனம். எதை வைத்து விளங்க போனார்கள்? அவர்களுடைய சொந்த புத்தியை வைத்து இந்த வசனத்தை விளங்க போனார்கள். இப்படி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நியாயமா இல்லையா இது? ஒவ்வொருவரும் அவருடைய சொந்த புத்தியை வைத்து திருக்குர்ஆனுக்கு கருத்து கொடுக்க நினைத்தால் இப்படி சமூகம் கெட்டு போயிருக்கிறதா இல்லையா? வழிகட்ட சூபிகள் வருவதற்கு இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை அவர்களுடைய சிந்தனையை கொடுத்து அவர்கள் விளங்கியது காரணமா இல்லையா? அதுதானே காரணம். எம்மதமும் சம்மதம் என்ற இந்த இணை வைத்த காவிர்கள் உருவாவதற்கு இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே அவர்களாக திருக்குர்ஆனை அவர்களாக அவர்களுடைய சிந்தனையை போட்டு விளங்க போனது காரணமா இல்லையா? அதுதானே காரணம். எத்தனையோ விடயங்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, அவரவர்கள் அவர்களுடைய சிந்தனை பிரகாரம் திருக்குர்ஆனை விளங்க போனால் இப்படித்தான் வந்து முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் தான் இமாம்கள் தஃப்சீர் கலை திருக்குர்ஆனை ஆய்வு செய்தவர்கள், திருக்குர்ஆனுக்கு விளக்கம் எழுதிய மிக பெரும் பெரும் இமாம்கள், உலகத்திலேயே மிக பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர் அல்லது திருக்குர்ஆன் விளக்கதாரி என்று உலகத்திலேயே பாராட்டப்படுகின்ற, சகல இஸ்லாமிய சமூகத்தாலும் பாராட்டப்படுகின்ற இமாம் தபரி, இமாம் இப்னு கதீர், இமாம் ஃபதுல் கதீர் அதாவது இமாம் ஷௌகானி, அதே போன்று அல்வாவுல் பயானை எழுதிய இமாம் முஹம்மது அமீன் அஷ்ஷங்கீதி போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள், தஃப்சீர் கலை விரிவுரையாளர்கள் எல்லாம் எப்பொழுது விளக்கம் எப்படி சொல்ல போனார்கள் தெரியுமா? தெரியுமா? தபரியை தொடர்ந்து பாருங்கள், இப்னு கதீரை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உடனடியாக ஒரு வசனத்தை எழுதிவிட்டு அவர்களுடைய கருத்தை எழுத மாட்டார்கள், சொந்த கருத்தை ஒரு நாளும் எழுத மாட்டார்கள். முதலாவதாக ஒரு வசனத்தை எழுதி வைத்து விட்டு இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற ஏனைய வசனங்களை எழுதுவார்கள். அந்த வசனத்துக்கு வேறு வசனங்கள் இல்லையா அல்லது அந்த வசனங்களுக்கு வேறு வசனங்களை விளக்கமாக வருகின்றவைகளை எழுதி வைத்து விட்டு இரண்டாவதாக நபி அவர்களுடைய ஹதீதுகளை எழுதுவார்கள், அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற ஹதீதுகளை எழுதுவார்கள். மூன்றாவதாக அந்த வசனத்துக்கு சஹாபாக்கள் என்ன விளக்கம் கொடுத்தார்களோ அதனை எழுதுவார்கள். இப்படி இந்த ஹைருல் குரூனி கருணி என்று நபி அவர்கள் சொன்னார்களே, இந்த மூன்று நூற்றாண்டு மூன்று ஜெனரேஷன்களிலே வாழ்ந்த மக்களுடைய கருத்துக்களை எழுதிவிட்டுத்தான் இதிலே நான் இந்த கருத்தை சரியாக காண்கிறேன் என்று அந்த இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே அருமை சகோதரர்களே, இவர்களை விட நான் சிறந்த சிந்தனையாளனாக போய்விட்டேனா? நியாய உணர்வோடு சிந்திக்க வேண்டாமா? இந்த வசனங்களை எல்லாம் அப்படியே சொல்ல வேண்டி வருமே? அவர்களுடைய சிந்தனையை ஒவ்வொரு பேரும் அவர்களுடைய சிந்தனையை போட்டு திருக்குர்ஆனை விளங்க போனால் நானும் அல்லாதான் நீயும் அல்லாதான் என்று சொல்ல வேண்டி வருமா இல்லையா? பலம் தக்துலுகும் வலாக்கின் அல்லாஹ் கத்தலகும், நீ வெட்டவில்லை அல்லாஹான் வெட்டினான் என்று சொல்லுகிறானே. நபி அவர்கள் தானே பதிலே வெட்டினார்கள், சஹாபாக்கள் தானே வெட்டினார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் நான் என்று சொல்லுகிறானே. அப்படி என்றால் முஹம்மதுடைய ரூபத்திலே அல்லாஹான் வந்தான் என்று சொல்ல வேண்டி வருமா இல்லையா? இதற்கு யாருடைய விளக்கம் தேவை? அந்த சஹாபாக்களுடைய விளக்கம் தேவையா இல்லையா? நபியே, நீங்கள் அறிந்த போது மண்ணை நீ அறியவில்லை, அல்லாஹ் தான் அறிந்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. மண் அறிந்தது யார்? நபி அவர்கள் தானே. அப்படி என்றால் நபி அவர்களுடைய முஹம்மதுடைய ரூபத்திலே அல்லாஹ் வந்தான் என்ற வாதத்தில் வுஜூதை ஏற்றுக்கொள்ள வேண்டி வருமே. இதற்கு யாருடைய விளக்கம் தேவை? இப்படி அல்ல விளக்கம், இப்படித்தான் என்று சொல்வதற்கு அந்த சலபுகளுடைய விளக்கம் தான் தேவை, அந்த சஹாபாக்களுடைய விளக்கம் தான் தேவை. என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இந்த ஒரே ஒரு விடயத்துக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரே ஒரு வாதத்தில் வுஜூதுக்கு மட்டும் நான் விளக்கத்தை சொல்லி அடுத்தது ஒரு இரண்டு விடயங்களை நான் சொல்லுகிறேன். என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான்? நீ அறிந்த போது நீ அறியவில்லை, அல்லாஹ் தான் அறிந்தான் என்று ஏதும் சொல்ல வருகிறான் தெரியுமா? நான்கு விடயங்கள் அங்கே நடந்தன. நபி அவர்கள் மண்ணறிந்த போது நான்கு விடயங்கள் அங்கு நடந்தன. என்ன? முதலாவது மண்ணை எடுத்தது, இரண்டாவது மண்ணை வீசியது, மூன்றாவது அந்த மண்ணை அங்கே பட வைத்தது கண்களிலே, அந்த பட்டதின் மூலமாக குருடு என்ற அந்த ஒரு தனத்தை ஏற்படுத்தி அதன் விபரீதம் உணரச் செய்தது. இதில் இரண்டு விடயங்கள் நபி அவர்கள் செய்தது. என்ன? மண்ணை அள்ளியதும் மண்ணை வீசியதும் நபி அவர்கள்.
அதனை அவர்களிலே பட வைத்ததும் அதன் மூலமாக குருடாக அவர்களை ஆக்கியதும் அல்லாஹ்வினுடைய வேலை. எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அறிந்த போது நீங்கள் அறியவில்லை, அல்லாஹ்தான் அறிந்தான் என்று சொல்லுகிறானே. இரண்டு பேர்களும் நபி அவர்களுடைய முயற்சியும் அதிலே இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய செயற்பாடும் இருக்கிறது என்பதுதான் அதன் கருத்து என்று விளங்கப்படுத்தினார்களே. இது சஹாபாக்களுடைய விளக்கம் தானே, சலபுகளுடைய விளக்கம் தானே? இது தேவையில்லை என்று சொல்லிவிட்டால் உங்களுடைய விளக்கப்படி வஹ்தத்துல் வுஜூது விளக்கம் சொல்ல வேண்டி வருமே. அருமை சகோதரர்களே, சிந்தித்து பார்த்தோமா, இன்று எங்கள் எமக்கு மத்தியிலே வந்திருக்கின்ற மிக பெரும் ஒரு முசீபத், மிக பெரும் ஒரு முசீபத். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியிலே மனிதனை கடித்து விட்டான் என்று சொல்லுகிறார்களே. இது போன்று மசலாக்களிலே கை வைத்து, அதை கடுத்தது ஹதீதுகளிலே கை வைத்து, கடைசியிலே திருக்குர்ஆனிலும் கை வைத்து விட்ட ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோமே. அருமை சகோதரர்களே, முடிவு பெற வேண்டி இருக்கிறது. என்ன, நாம் என்ன சொல்லுகிறோம் என்றே தெரியாது, என்ன சொல்லுகிறோம் என்றே தெரியாது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? எமக்கு ஒரு அடிப்படை கிடையாது. இன்று பார்த்தேன் ஒரு ஹதீதை, உடனடியாக ஹதீத் இருக்கிறது என்று சொல்லிவிட்டேன். நாளை விரித்து பார்க்கிறேன், அந்த ஹதீதனுடைய விளக்கம் இப்படித்தான் என்று வேறு ஹதீதை கொண்டு நிரூபிக்கப்படுகிறது. இப்பொழுது நான் முதல் என்ன எழுதினேன் என்று எனக்கு தெரியாது, என்ன விளக்கம் சொன்னேன் என்று தெரியாது. இந்த ஹதீதின் பிரகாரம், இந்த விளக்கத்தின் பிரகாரம் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படி நடக்கிறதா இல்லையா? என்ன புதிதாக வகி இறங்குகிறதா? அடே, எல்லாவற்றையும் பார்த்து இந்த ஹதீத் இப்படி வந்து இருக்கிறது, இதை போன்ற இந்த விளக்கத்தை இந்த விடயத்திலே சொல்லுகின்ற இத்தனை ஹதீதுகள் வந்திருக்கின்றன, இந்த ஹதீதுக்கு அந்த ஹதீதை சொல்லுகின்ற போது இருந்த சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள், எப்படி விளக்கம் சொன்னார்கள், அதற்கடுத்த தாபியங்கள் இந்த ஹதீதை எப்படி விளங்கினார்கள், காரணம் அவர்கள் இருந்த போது நபி அவர்கள் சொன்ன ஹதீத் அல்லவா இது? ஒரு வசனம் இறங்குகிறது நபி அவர்களுக்கு இறங்கியது, அந்த வசனம் இறங்குகின்ற போது யார் இருந்தார்கள்? நபி அவர்களுடைய தோழர்கள் இருந்தார்களே. எனவே எம்மை விட, நான் இன்று அந்த வசனத்தை பார்த்தவுடனே கருத்து சொல்வதை விட, விளக்கத்தை சொல்வதை விட, அன்று அந்த வசனம் இறங்குகின்ற போது இருந்த சஹாபாக்களுடைய கருத்தை ஆரம்பத்திலேயே நான் விளக்கம் சொல்வதற்கு முன்பு பார்த்திருந்தால் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? பார்க்கிறோமே, நூற்றுக்கணக்கான விடயங்கள் இருக்கின்றன. ஓர் இரண்டை மட்டும் நான் சொல்லுகிறேன். எந்த அளவுக்கு வந்திருக்கிறது தெரியுமா? மூன் பப்ளிகேஷனிலே அடித்து புதிய ஏற்பாட்டை போன்று வந்திருக்கின்ற பழையது. முதல் வந்த திருக்குர்ஆன், திருக்குர்ஆனுடைய தமிழாக்கம் எல்லாம் பிழையானது. இதுவரைக்கும் எந்த சமூகத்திலே விடப்பட்டிருந்ததோ திருக்குர்ஆனாக, அந்த திருக்குர்ஆனில் பல பிழைகள் இருக்கின்றன, எழுத்து பிழைகள் இருக்கின்றன, திருக்குர்ஆன் ஒழுங்குபடுத்தியதிலே பிழை இருக்கிறது, ஆயத்துக்களை இவர்களுக்கு வரிசைப்படுத்த தெரியவில்லை. இந்த சமுதாயத்தில் இருந்து எவருமே இந்த திருக்குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று இன்று வந்து பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு வந்து அந்த சஹாபாக்கள் இந்த திருக்குர்ஆனை சேர்த்ததற்கு பட்ட கஷ்டத்தை விளங்காமல் அந்த தாபியங்கள் இந்த மார்க்கத்தையும் இந்த ஹதீதையும் குர்ஆனையும் சேர்த்து பாதுகாப்பதற்கு பட்ட கஷ்டத்தை அறியாது, தான் தான் ஆய்வு செய்தவன் என்ற அடிப்படையிலே எழுதியிருக்கின்ற விடயத்தை பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு 10 வருடத்துக்கு முன்னர் எழுதிய பிஸ்மில்லாஹினுடைய விடயம் 1-2 சொல்லுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது திருக்குர்ஆனில் வசனம், சூரத்துல் ஃபாத்திஹாவிலே உள்ள வசனமா அல்லது ஏனைய சூரத்துகளிலே இருக்கின்ற ஒவ்வொரு சூரத்தினுடைய வசனமுமா? இதற்கு ஆதாரம் எல்லாம் எழுதிவிட்டு, என்ன ஆதாரம்? முதல் 2 கருத்துக்களை போடுகிறார்கள். 2 கருத்துக்கள் இருக்கின்றன. என்ன முதலாவது கருத்து? முதலாவது கருத்து என்ன தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அது திருக்குர்ஆனினுடைய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய வசனம் மட்டும்தான், ஏனைய சூரத்துகளுடைய வசனம் கிடையாது என்பதற்கு அந்த கருத்தை சொல்பவர்களுடைய ஆதாரங்களை அப்படியே போட்டுவிட்டு எனது கருத்தை எழுதுகிறேன். என்ன? கிடையாது, இருக்க முடியாது. அந்த சஹாபாக்கள் திருக்குர்ஆனிலே இல்லாத ஒரே ஒரு வசனத்தை கூட என்ன செய்யவில்லை, அவர்கள் கூட்டவில்லை, அதிகரிக்கவில்லை. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சேர்த்த திருக்குர்ஆனிலே அந்த சூரத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது இல்லை என்றிருந்தால் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது என்ன? ஒவ்வொரு சூரத்திலும் ஒவ்வொரு வசனம், ஆரம்ப வசனம் என்று ஒரு நாள் எழுதி வைத்து விட்டு திருக்குர்ஆனின் தோற்றுவா என்ற புத்தகத்திலே பிற்சேர்க்கை 3 எழுதி வைத்து விட்டு 3 அச்சகத்திலே வெளியிட்ட திருக்குர்ஆனினுடைய அந்த தமிழாக்கத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள், தர்ஜமத்துல் குர்ஆனை பிஸ்மில்லா என்பதை சேர்த்தது உஸ்மான் தான். அது மட்டுமல்ல, நீங்கள் பிஸ்மில்லாவை மட்டும் சொல்லுகிறேன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், சொன்னார்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த சூரத்துகள் இருக்கிறதே,
114 சூரத்துகள். இந்த சூரத்துகளை வரிசைப்படுத்தியதும் அவர்கள் தான். யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் இந்த சூரத்துகளையும் வரிசைப்படுத்தினார். எனவே இதில் நிறைய கையடிப்பு நடந்திருக்கிறது. திருக்குர்ஆனுடைய வசனங்களை கூட இவர்கள் சரியாக நெறிப்படுத்தவில்லை. சமூகத்திலே இருந்து வந்தவர்கள் இவ்வளவு காலங்களும் இந்த வசனங்களை நெறிப்படுத்தி ஒழுங்காக கொடுக்கவில்லை. அரைகுறையோடு கருத்துக்கள் முடிகின்றன என்று திருக்குர்ஆனிலேயே பிழைபிடித்து வசனங்கள் ஒழுங்கின்மையாக இருக்கிறது. தர்தீபினுடைய சூரத்து தர்தீப், அதாவது குர்ஆனுடைய சூரத்துகள் எல்லாம் இவர்களாக செய்தது, அல்லாஹ்வினுடைய ரசூல் வழிகாட்டாதது என்று இன்று எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் என்ன காரணம்? அந்த தோழர்களுடைய வழிமுறையிலே அந்த சலபிகளுடைய கருத்தை பார்க்காது, தான் நினைத்ததை எல்லாம் மார்க்கம் என்று சொல்ல நினைத்ததா இல்லையா? அருமை சகோதரர்களே, 114 சூரத்துகள் திருக்குர்ஆனில் என்பதற்கு கூட எந்த ஆதாரமும் கிடையாது. எழுதி வைத்திருக்கிறார்கள், 114 சூரத்து திருக்குர்ஆனில் என்பதற்கு திருக்குர்ஆனிலோ நபி அவர்களுடைய சுன்னாவிலோ ஆதாரம் கிடையாது. இவர்கள் தர்தீபு படுத்தினார்கள், இவர்கள் அப்படி ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமா? சூரத்துல் பக்ரா என்று சொல்லுகிறோமே, சூரத்துல் ஃபாத்தியா என்று சொல்லுகிறோமே, சூரத்துல் ஆலி இம்ரான் என்று சொல்லுகிறோமே, சூரத்துல் நிசா என்று சொல்லுகிறோமே. இப்படி நாங்கள் 114 சூரத்துடைய பெயரையும் சமூகம் அன்றிலே இருந்து இன்று வரைக்கும் வைத்திருக்கிறதே. இது கூட இது எல்லாம் ஒரு 4-5க்குத்தான் இருக்கும் ஆதாரம். மற்றவைகள் எல்லாம் பின்னால் வந்தவர்கள் செய்தது. அருமை சகோதரர்களே, இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதரை கடிக்கின்ற நிலைமை அல்லவா இது? ஷியாக்களோடு இவர்களை சேர்த்து விடுவதா, அல்லது உண்மையிலேயே எதற்காக வேண்டி இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள்? அருமை சகோதரர்களே, நியாய உணர்வோடு சிந்தியுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி சிந்தியுங்கள். நீங்கள் சிந்திக்க கூடாது இப்படி சுட்டி காட்டுகிறோம் என்றால் இவர்கள் இந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் இந்த கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று சிந்திக்காதீர்கள். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நாம் இதுவரைக்கும் எந்த சங்கத்திலுமோ கழகத்தில் உறுப்பினராக நாங்கள் கிடையாது, இருக்கவும் மாட்டோம் என்று சொல்லுகிறோம். திருக்குர்ஆனில் கை வைத்ததன் பின்பு, அல்லாஹ்வினுடைய வேதத்திலேயே கை வைத்ததன் பின்பு பொறுமையாக இருக்க முடியாது. சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும், வெளிச்சப்படுத்த வேண்டும், தோலுரித்து காட்ட வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினால் தான் இவ்வாறான தலையங்கங்களை தெரிவு செய்து கொண்டு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமா? சுவர்க்கும் நரகம் படைக்கப்பட்டது கிடையாது, படைக்கப்படவில்லை. முஅ்தஸிலாக்களுடைய கருத்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சுவர்க்கும் நரகம் இன்னும் படைக்கப்படவில்லை. அதனை நீங்கள் பார்க்கலாம். 1116 பக்கத்திலே அந்த மூணு அச்சகத்திலே அடிக்கப்பட்ட அந்த திருக்குர்ஆன் பதிப்பிலே நீங்கள் பார்க்கலாம். எப்படி வானம் பூமி உருவாக்கப்படும் என்றால், அது சுவர்க்கம் நரகம் உருவாக்கப்பட்டதன் பின்பு இந்த வானம் பூமிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அதன் பின்பு அந்த சுவர்க்கம் நரகத்தோடு புதிய ஒரு வானமும் பூமியும் படைக்கப்படும். அந்த வானமும் பூமியும் தான் என்ன செய்யும்? தகுந்ததாக அப்படியே உறுதியாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எத்தனை வசனங்களுக்கு மாறியது. வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாது வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறானே, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் பக்கமாக நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அவனுடைய அந்த சுவர்க்கம் இருக்கிறதே அர்துஹஸ் ஸமாவாது வல் அர்து, அதனுடைய அகலம் இருக்கிறதே இந்த வானம் பூமியை விட விசாலமானது என்று சொல்லுகிறானே. அப்படி என்றால் சுவர்க்கம் படைக்கப்படவில்லை என்று எப்படி அர்த்தம் கொடுக்க முடியும்? நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போராடியவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். அவர்களுடைய உயிர் ஒரு பறவையினுடைய ரூபத்திலே கொடுக்கப்பட்டு சுவர்க்கத்திலே அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறான் என்று ஹதீஸ் முஸ்லிமிலே வருகிற சுவர்க்கம் படைக்கப்படவில்லையா இன்னும் எழுதப்பட்டிருக்கிறது. அகீதாவிலே கை வைக்கப்பட்டு விட்டது, அடிப்படையிலே கை வைக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுவர்க்கத்திலே படைத்தான் என்று சொல்லுகிறானே, ஜன்னத் என்ற சொல்லு ஒரு தோட்டத்துக்கு பயன்படுத்தப்படும். தோட்டம் எந்த தோட்டம்? உலகிலே இருக்கின்ற தோட்டத்துக்கும் பயன்படுத்துவதான் என்று சொல்லிவிட்டு எதற்கு கூடுதலாக கவனம் கொடுக்கப்படுகிறது தெரியுமா? சுவர்க்கம் கிடையாது, உலகிலே ஒரு தோட்டத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது என்ற கருத்து அது நியாயமாக்கப்பட்டு எந்த கருத்தை எடுத்துக்கொண்டாலும் இரண்டு கருத்திலும் பிழை கிடையாது என்று எழுதி வைத்திருக்கிறார்களே. சிறிய சிறிய விடயங்களை கூட அடித்து சொல்பவர்கள் தங்களுக்கு எந்த எந்த விடயங்கள் சரியாகப்படுகிறதோ அந்த சிறிய சிறிய விடயங்களை எல்லாம் அடித்து சொல்பவர்கள் திருக்குர்ஆனுடைய எத்தனையோ வசனங்களுக்கு முரணாக இருக்கிறதே. சுவர்க்கம் என்றால் உலகிலே இருக்கின்ற தோட்டத்தித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது என்ற கருத்து எத்தனையோ வசனங்களுக்கு முரணாக இருக்கிறதே. ஏன் அவர்களால் அடித்து சொல்லப்பட முடியவில்லை? அந்த கருத்திலே அவர்கள் இருப்பதுதானே காரணம். அருமை சகோதரர்களே, நபிமார்கள் புனிதமானவர்கள், அல்லாஹ் அவர்களை தவறுகளை விட்டும் பாதுகாத்திருக்கிறான். இத்தகைய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கள்ளனாக
ஒரு திருடனாக எழுதி வைத்திருக்கிறார்களே. 1184 பக்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு கள்ளனாக, ஒரு மற்றவர்களுடைய சொத்துக்களை எடுத்து ஒரு திருடனாக நபி ஆதம் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களை சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? இப்படி நான் சொல்லிக் கொண்டே போகலாம். என்ன என்ன, உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால், தஹையத்து உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்றால், நீங்கள் அதனை விட நன்றான முறையிலே சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லப்பட்டால், வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து என்று சொல்லுங்கள், அல்லது வாலைக்கும் அஸ்ஸலாம் என்று அதே போன்று நீங்கள் பதில் கொடுங்கள் என்ற வசனத்தை இவர்களாக விளங்கி என்ன செய்கிறார்கள்? யூத கிறிஸ்தவர்களுக்கும் சலாம் சொல்ல முடியும், காபிர்களுக்கும் சலாம் சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார்களா இல்லையா? என்ன ஆதாரம் இந்த வசனம்? ஆதாரம் எப்படி சொல்லுகிறது? உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் அதே போன்று நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அல்லது அதை விட நன்றான முறையிலே சொல்லுங்கள் என்ற வசனம் அவர்களுக்கு ஆதாரமாம். காபிர்களும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் நாங்களும் அவர்களுக்கு வாலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லலாம் என்பதற்கு ஆதாரம் என்றால், நான் ஒன்றை கேட்கிறேன், நபி அவர்களுடைய ஹதீது இந்த விடயத்திலே என்ன சொல்லுகிறது என்று பார்க்காமல் தன்னுடைய சொந்த புத்திக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கிறீர்கள் என்றால், அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ருக்கு செய்பவர்களோடு வாக்கீமு ஸலா தொழுகையை நிலைநிறுத்துங்கள், வஆது ஸகா ஸகாத்தை கொடுங்கள், வர்க்அஊ மஅர் ராகிஈன் ருக்கு செய்பவர்களோடு நீங்களும் சேர்ந்து ருக்கு செய்யுங்கள் என்கிறானே, பொதுவான கட்டளை தானே. இந்துக்களையும் எடுத்து தொழுகை நடத்த சொல்லலாமே, காபிர்களை யூத கிறிஸ்தவர்களையும் தொழச் சொல்லலாமே என்றால் அப்படித்தானே சொல்லுகிறான், நீங்கள் தொழுகையை நிறுத்துங்கள், ஸகாத்தை கொடுங்கள் என்கிறானே, அப்பொழுது எல்லாரையும் தானே அது உள்ளடக்கும். எனவே ஹதீதை, திருக்குர்ஆனை பார்த்தால் அது எதனை சொல்லுகிறது, யாரை குறிக்கிறது என்று ஹதீது விளங்கப்படுத்தும். அதனை பார்க்கிறார்கள் இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், லா தபுத்தி உல் யஹூத வலன் நசாரா பிசலாம், நீங்கள் யூத கிறிஸ்தவர்களுக்கு சலாத்தை ஆரம்பிக்காதீர்கள், சலாம் சொல்லாதீர்கள். வைதா சல்லம் அலைக்கும், அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னாலும் பக்குலு வாலைக்கும், வாலைக்கும் என்றுதான் பதில் சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிம் உட்பட பல கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொந்த மூளையை பாவித்து ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்ல வந்து அவர்கள் காபிர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லலாம் என்றால், வாக்கை முசலாத்த தொழுகையை நிறுத்துங்கள், ஜக்காத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அவர்களையும் கூப்பிட்டு தொழ வைக்கலாமே, தொழுகைக்கு அழைக்கலாமே, இஸ்லாமாக வேண்டிய அவசியம் இல்லையே. எனவே இது யாரை குறிக்கிறது என்று பார்ப்பது கிடையாது. இப்படி நடந்து கொண்டிருக்கிறது விடயங்கள் எல்லாம். எனவே அருமை சகோதரர்களே, அதிகமாக நீட்ட முடியாது, துண்டு வந்து விட்டது, கேள்விகள் அதிகமாக இருக்கின்றன என்ற இந்த விடயம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிந்தனைகளை தெளிவாக நாம் ஆக்க வேண்டும். எந்த இயக்கம் கழகம் என்பதற்காக வேண்டி நான் இங்கே சுட்டி காட்டவில்லை. திருக்குர்ஆனை நாம் எப்படி விளங்க வேண்டும் தெரியுமா? திருக்குர்ஆனுக்கு திருக்குர்ஆன் விளக்கமாக வரும், திருக்குர்ஆனுக்கு ஹதீதுகள் இரண்டாவதாக விளக்கமாக அமையும், திருக்குர்ஆனுக்கு அந்த ஹதீதுகளுக்கு பின்பு சஹாபாக்களுடைய விளக்கம் விளக்கமாக அமையும், அதன் பின்பு அதற்கடுத்த வழித்தரத்திலே இருக்கின்ற தாபியங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு வசனத்துக்கு ஒரே கருத்தை சொல்வார்கள் என்றால் அது விளக்கமாக அமையும், அதன் பின்பு அதிலே கருத்து வேறுபாடு என்றால் அவர்களில் எவர் சொல்லுகின்ற கருத்து ஏனைய திருக்குர்ஆன் ஹதீதுக்கு மோதாமல் மிக நெருக்கமாக இருக்கிறதோ அப்படித்தான் தப்சீர்களை பார்க்க வேண்டும், திருக்குர்ஆனுடைய விளக்கங்களை பார்க்க வேண்டுமே தவிர, ஒவ்வொருத்தரும் எந்த புத்தி பெறுது எனக்கு விளங்க முடியும் என்று சென்றால் இந்த நிலைதான் சமூகத்திலே ஏற்படும். திருக்குர்ஆனை பிழை என்று சொல்ல வேண்டி வரும், தர்தீபு சுவர்களை சூரத்துகளை எல்லாம் பிழை என்று சொல்ல வேண்டி வரும். இன்று பிஸ்மில்லாவை திருக்குர்ஆனிலே உள்ளது என்று எழுதிய நாம் 2-5 வருடங்களின் பின்பு அது உஸ்மான் கொண்டு வந்தது என்று சொல்ல வேண்டிய நிலைமைகள் எல்லாம் வரும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுக்காக வேண்டி நாம் எது உண்மையான பாதை என்பதை தெரிவு செய்ய வேண்டும், விபரீதங்களை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும், ஃபித்னாக்களிலே நாங்கள் விழுந்துவிடக்கூடாது. அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் இப்படி ஃபித்னாக்களை விட்டு தவிர்ந்திருக்கின்ற அந்த பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹு தாலா எங்களுடைய குற்றங்களை பிழைகளை மன்னிப்பானாக. வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவருடைய குறைகளை பேச நமக்கு அனுமதி இல்லையா? சஹாபாக்கள் எல்லாவற்றுக்கும் நமக்கு முன்மாதிரிகள் தானே அப்படின்னு முதல் கேள்வி. சஹாபாக்களுடைய நிறைகளை பேசுகிறீங்க, குறைகளும் செஞ்சிருக்காங்க தானே, அதையும் என்ன செய்யலாம், பேசலாம் தானே அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதில் முதலாவது என்னன்னு சொன்னால், ஒரு அகலு சுன்னாக்களுடைய அடிப்படையை என்ன செய்து கொள்ளணும், விளங்கி கொள்ளணும். அகலு சுன்னாக்கள் என்றால் சுன்னத்துல் ஜமாத், சஹாபாக்கள், அதாவது ரசூலுல்லாஹ் அந்த வழிமுறையிலையும் சஹாபாக்களுடைய வழிமுறையும் ஜமாத்தினுடைய அடிப்படை கோட்பாடை பின்பற்றுபவர்கள். இவர்களுடைய அகீது கொள்கை என்னவென்றால், சஹாபாக்களுக்கு மத்தியிலே
ஏற்பட்ட அந்த பிரச்சனை, ஜமல் யுத்தம் அல்லது ஷிபின் யுத்தம் சொல்லப்படுகின்ற யுத்தங்கள், இவைகள் போன்ற இந்த விடயங்களில் சஹாபாக்கள் இரண்டு சாராரும் இஜ்திஹாத் செஞ்சார்கள். என்ன, ஒவ்வொருவரும் அவர்களுடைய முயற்சி, அவர்கள் இருக்கின்ற பக்கம் நியாயம் என்று ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வின் பிரகாரம் இரண்டு கூட்டங்களும் என்ன செய்தது, தான் இருப்பது சரி என்று கண்டது. ரசூலுல்லாஹ்வினுடைய ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, இது ஜிதஹத அஹதுக்கும், என்ன ஒருவர் உங்களில் ஒருவர் என்ன செய்கிறார், முயற்சி செய்கிறார், ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும், நிலவின் பக்கமாக சென்று விட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்படி முயற்சி செய்து, நல்ல நோக்கத்திலே முயற்சி செய்து, அவர் உண்மையிலேயே அது சரிதான் என்கின்ற இலக்கை அடைந்தால் அவருக்கு ரெண்டு நன்மை. வளைஞ்சா, ஒருவர் ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வு உண்மையில் சரியானதாகத்தான் இவருடைய முடிவு வந்திருக்கிறது அப்படின்றால் இவருக்கு ரெண்டு நன்மை. ஒன்று அந்த உண்மைக்குரிய நன்மை, ஒன்று இரண்டாவது நன்மை அவருடைய முயற்சிக்குரிய நன்மை. ஒருவர் என்ன செய்கிறார், ஆய்வு செய்கிறார், அவருடைய சக்தி குட்டு பிறகு ஆய்வு செய்கிறார், தூய்மையான மனதோடு தான் இருப்பது நியாயமானது என்று ஆய்வு செய்து போகிறார். இடையிலே என்ன செய்கிறார், ஒரு விடைய முடிவுக்கு வருகிறார், அந்த முடிவு பின்னால் பிழை என்று காணப்படுகிறது, அல்லது அவருக்கு அது சரியாகப்படுகிறது, மற்றவர்களுக்கு பிழையாகப்படுகிறது, உண்மையில் அது பிழையான ஒரு முடிவு தான் என்றிருந்தால் அவருக்கு ஒரு நன்மை. எதற்கு நன்மை தெரியுமா, அவர் இஜ்திஹாத் செஞ்சார், முயற்சி செஞ்சதற்குரிய நன்மை அவருக்கு கிடைக்கும். எனவே சஹாபாக்கள் யுத்தம் செய்தார்கள், அவர்களுக்குள் பிழை விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு நன்மை. அவர்கள் உண்மையிலேயே பிழை வைத்தவர்களாக இருந்தாலும் ஒரு நன்மைக்குரியவர்கள், சரியான கருத்தை அடைந்தவர்கள் இரண்டு நன்மைக்குரியவர்கள். எனவே இவர்களில் எப்படி நாங்கள் என்ன செய்வது, குறை கூறுவது ஒன்று. இரண்டாவது, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் ஒன்றைக்கு, என்ன மரணித்தவர்களை பற்றி நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நிலவே கதையுங்கள் அப்படின்றது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். நீங்கள் உங்களிலே சஹாபாக்களை கொஞ்சம் புறவு பார்ப்போம், அடுத்த விஷயங்கள், உங்களுக்குள்ளே ஆறாவது மரணித்தால் அவர்களை பற்றி நிலவே நீங்கள் என்ன செய்யுங்கள், பேசுங்கள் அப்படின்னு வருது. ஒரு உண்மையிலேயே மார்க்கத்தை தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி ஒரு சஹாபி இப்படி பிழையான கருத்து சொல்லிக்கார், அது பிழையான கருத்து, இதுதான் சரியான கருத்து அப்படி என்றால் அது ஒரு விஷயம், மார்க்கத்தை தெளிவுபடுத்துறதுக்கு. ஆனா குறைகளை ஏன் என்ன செய்யப்பட வேண்டும், சுட்டி காட்டப்பட வேண்டும். மரணிச்சவர்களை பத்தி உங்களுக்குள்ளேயே நிலவை என்ன செய்யுங்க, பேசுங்கன்றிருக்குது. அப்ப நாம மரணிச்ச சஹாபாக்களை பத்தி என்ன செய்யணும், அவரோட குறைகளோ சிட்ட பிழைகளோ அவளை எல்லாம் சுட்டி காட்டுறது எப்படி நியாயமாகும். ரெண்டு, மூன்றாவது, அவர்கள் பிழை செய்வார்கள் அல்லாஹ்வுக்கு தெரியாதா, என்ன யாரெல்லாம் மதுர யுத்தத்திலே கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன், விரும்பியதை அவர்கள் செய்யட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, புகாரியிலே ஹதீஸ் இருக்கிறதே, அப்படி என்றால் அவர்கள் யுத்தம் செய்வார்கள், பின்பு அவர்களுக்குள் சண்டை பிடிப்பார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா. அல்லாஹ்வுக்கு தெரிந்து கொண்டுதான் என்ன செய்கிறான், அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்களே. அப்ப நமக்கு என்ன வேலை இருக்கு அதுக்குள்ள கதைக்கிறதுக்கு. அஹ்லு சுன்னாக்கள் கோட்பாடு என்ன, இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு, என்ன கேள்வி தெரியுமா, அந்த சஹாபாக்களுக்குள்ள நடந்த பிரச்சனையை பத்தி நீங்க யாரு சரி யாரு புலன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கப்படுது. அப்ப இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் என்ன செய்தான், அந்த காலத்துல பிறந்து ஒருவருக்கு எதிராக வாழ் தூக்குற தொட்டு அல்லாஹ் என்ன பாதுகாத்தான், பிற்காலத்துல புறக்க வச்சு. இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன், அந்த சகாபாக்களுக்குள்ள நான் ரெண்டு பேர்ல ஒருவர் புல சொல்லி என்று நாவை பாழ்படுத்திக்காம நான் இன்றைக்கு என்ன செய்கிறேன், என்று நாவை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் என்ன அந்த காலத்துல புறக்காம ஆக்கி அந்த ரெண்டு பேருக்கு எதிராக ஒருவருக்கு எதிராக வாழ் எடுக்காம அல்லாஹ் பாதுகாத்தான் என்ற கைய இன்றைக்கு நான் என்ற நாவ அவர்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்றேன் என்றார்கள். இதுதான் ஹலு சுன்னாக்கள கோட்பாடு. அடுத்து ரலி அல்லாஹ் அவனுக்கும் வருந்துவானு சொல்றான் சஹாபாக்களை பார்த்து. எனவே குறை சொல்றது உங்களுக்கு என்ன அதிகாரம், இன்னைக்கு அல்லாஹ் தாலாக்கு தெரியும், புல விடுவார்கள், அவர்களுக்குள்ள சண்டை விடுப்பார்கள், புல விட்டிருந்தால் கூட சண்டை விடுப்பார்கள் என்று தெரிஞ்சுதான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், ரலி அல்லாஹ்னு சொல்லியிருக்கான். நீங்க யாரு, உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்காரா ரலி அல்லாஹ்னு சொல்லி, திருக்குறான்ல வருது, ஹதீஸ்ல வருதுதான், ஹைருல் குர்ஆனி கர்ணி என்று யாரும் சொல்லி வருது, அந்த சஹாபாக்கள் தாபியங்கள் அதுக்கு பின்னால வந்தவர்களை சொல்லி வருது, உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கியோ ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை குறைய சொல்லி சொல்லி அவ கால் தூசிக்கு கூட பொறுமதியானாக்களா, நாம அவங்களோட செருப்பில் இருக்கிற தூசிக்கு கூட பொறுமதியானாம அல்லாஹ்வுக்கு வேண்டி போராடினாக்கள், இஸ்லாத்துக்கு வேண்டி செண்டா கிழிக்கப்பட்டவர்கள், அவர்களோட குறையை சொல்லணுமா, சரியானே. அதால இது ஒரு விதண்டாவாதம், ஒரு பிழையே ஒரு கருத்து இப்படி ஒரு சாபி சொல்லியிருக்கார். ஆனா இந்த ஹதீசிக்கு இது முரண் அறிக்கை, சில நேரம் அவருக்கு அந்த ஹதீசி கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம், அதனால அந்த கருத்து சரியில்லை, இந்த கருத்து ஹதீசின் அடிப்படையில சரி என்று சொல்ற வேற, சண்டை பிடிச்சாங்க வாங்கலாம் வாழ் எடுத்துக்கிட்டு சாபாக்களை பின்பற்றுறீங்க என்று சொல்லணுமா, அப்படின்னு வாழ் எடுத்துட்டு வாங்க ஆளுக்கால் ஒட்டிக்குவோம், இது அதபு அதபா, இது அந்த சகாபாக்கள் நடந்து கொள்ற முறையாது, இது ஒரு அறிஞர் கதைக்கிற கதையாயுது, சிந்தனை செய்து பார்க்கணும். எனவே இது ஒரு பிழையான வழிகாட்டல், ஒரு அடிப்படை இல்லாத வழிகாட்டல், ஒரு சரியான ஒரு அடிப்படையோடு மார்க்கத்தை விளங்காத ஒரு தன்மை. அதாவது இன்னமும் உண்டு விளங்கு இந்த சந்தர்ப்பத்துக்கு அவனு சொல்லிக்கிறேன், அல்லாஹு தாலா
இந்த சமூகத்துக்கு குர்ஆனை மட்டும் இறக்கி பின்பத்துங்கன்னு சொல்லியிருக்கலாமே இல்லையா? குர்ஆனை மட்டும் இறக்கி போட்டு என்ன இறக்கி வச்சிருக்கேன், பின்பத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா குர்ஆனை முறக்கி அதை போதிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியரை முறைக்கிறியான். அதான் இன்றைக்கு நாங்கள் பாட புத்தகம் பாடசாலைகளில் ஸ்கூல் புத்தகத்தை மட்டும் என்ன செய்யலை, கொடுத்து போட்டு விடல, ஒவ்வொரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டிருக்கு. அதுதான் படித்தலுக்குரிய வழிமுறை. இன்றைக்கு நாம் தான் பார்க்கும் ஏன் இந்த கருத்துக்கள் இப்படியான கருத்துக்கள் வருது என்றால், சரியான அவ்வளவு கல்விகளுடைய அந்த துறப்பையும் ஒரு ஆசிரியர் கீழே இருந்து படிக்கலை, புத்தகத்தை எடுத்து தான் வாசித்து தான் விளங்கினதான் அதுகளில் விவரீதம் தான் இன்றைக்கு இந்த சமூகத்தில் வருது. ஏனென்றா அது உண்மையிலேயே அடிப்படைக்கு மாற்றமாக நடந்தது. நான் எந்த பாட்டுக்கு விளங்கினேன், எனக்கு ஒரு ஆசிரியர் இல்லை, அது நேரத்தில் படித்து விளங்கினாள் இல்லை, அந்த அடிப்படையில் வந்த ஒரு கூட்டம் எனக்கு ஆசிரியராக இருக்கல, நான் வாசித்து வாசித்து விளங்கினேன், எனக்கு விளங்கினத்தை விட்டதான் எனக்கு எது விளங்கலையோ அதை தள்ளிட்டு போனதான் இந்த நிலைமை தான் வந்திருக்குது. அதால் அதுதான் ஒரு அடிப்படையாக இருக்கும். நபியும் நபித்தோழர்களும் குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் தராத பட்சத்தில் நாம் நம் அறிவை கொண்டு ஆராய்ந்து முரண்படாத வகையில் விளக்கம் கொடுக்கலாம் தானே, குர்ஆனும் அதைத்தானே கற்றுத்தரு. குர்ஆன் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? ஆராய்ந்து பார்க்கறதுக்கு யாரும் என்ன செய்யல, தடன்னு சொல்ல வரல. ஆனா நாம் என்ன சொல்றோம்னு சொன்னால், சஹாபாக்க குர்ஆனுக்கு நான் சொன்னேன், குர்ஆனுக்கு குர்ஆன் விளக்கம், குர்ஆனுக்கு ஹதீஸ் விளக்கம், செண்டிலையும் இல்லையா? அந்த குர்ஆன் இறங்கும் போது இருந்து சஹாபாக்கள் என்ன விளங்கினாங்க, தாபீங்கள் அது கடுத்து வந்தார்கள், என்னோட அரபு பாஷை பேசினார்கள், சஹாபாக்களை கண்டாக்கள், குர்ஆன் இறங்கும் போது இருந்தார்கள் பார்த்தாக்கள். எனவே அந்த தாபீங்கள் என்ன கருத்தை கொடுக்காங்க இந்த வசனத்துக்கு, அவர்களுக்குள்ள ரெண்டாகுதா, ரெண்டு பேர் ஒவ்வொரு கருத்தை கொடுக்காங்களா, இதுல யாருடைய கருத்து நெருக்கமாயிருக்குது, ஏனைய வசனங்களுக்கு முரண்பாடு இல்லாம இருக்குது என்று பார்த்து என்ன செய்வோம், நாம அந்த கருத்தை தெரிவு செய்வோம். நாம ஆய்வு செய்யறா, நான் கேட்க இதுக்குள்ள இருக்கிறார்களுக்கு எத்தனை பேர் குர்ஆன் ஆய்வு செய்யலும், தமிழை தூக்கி வைங்க, தமிழாக்கம் இல்லை, அரபு குர்ஆனோட தந்து என்ன செய்யுங்க, ஆய்வு செய்யுங்கன்னு தாரன், எத்தனை பேருக்கு ஆய்வு செய்யலும், எத்தனை நம்மட இஸ்மாயில் பாய் அரபு கொஞ்சம் படிச்சுக்காங்க, ஒலைக்கு கருத்துக்களை கொஞ்சம் பார்த்துக்கு போவோம். நானும் தான் ஒரு ஆய்வு செய்கிறதுக்கு முதல் நம்மகிட்ட சரக்கு வேணும், ஆய்வு உண்டா என்ன சும்மா பீத்தா, அட இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது, இது போல மற்ற குர்ஆனா குறைஞ்சது குர்ஆனை பாடமாக்கியிருந்தாலும் வருவாய் இல்லை, அப்ப ரைட் இது மாதிரி வேற எத்தனை இடத்த வருது, அதுவும் கூட இல்லையே. நம்மளுக்கு இன்னைக்கு சாபாக்களையெல்லாம் அடிச்சு பேசிக்கிட்டு நிற்கிறார்கள், இன்றைக்கு குர்ஆன் ஆக குறைஞ்சது பாடமாக்கினாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு ரைட் இதை போல எத்தனை வசனம் வருதுன்னு பாக்குறதுக்காகவும் கிடையாது, எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் இந்த லேப்டாப்பும் இல்லாட்டி எங்கட பாடம் முடிஞ்சு, இப்படி உள்ள நிலைமையை வச்சுக்கிட்டு நாங்க செய்யணும். அந்த அடிப்படையில செய்வோம் சலப்புகள், அகலு சுன்னாக்கள் அடிப்படையில் ஆய்வு செய்வோம், குர்ஆனுக்கு குர்ஆன், குர்ஆனுக்கு ஹதீஸ், குர்ஆனுக்கு சஹாபாக்கள், அப்படி தாபீங்கள் என்ற வகையில செஞ்சா நியாயமாகும் இன்ஷா அல்லாஹ். முடிச்சுக்கோம். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹதுல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வதுப் இலைக். கேள்விகள் ஆட்சேபனை இருக்கிறார்கள் என்ன தனியை சந்திச்சு கேளுங்க, ஜமாத்தா இருந்தா டைம் இல்லைன்றாங்க. வபிஹம்திக அஷ்ஹதுல்லா. قال رسول الله صلى الله عليه وسلم لأن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم.